கோபிகா ஜீவனஸ்மரணம். பகவானுடைய லீலை, இந்த பிரபஞ்சமே அவனுடைய லீலைதான். முன்னாடியிலேருந்து முதல்லேருந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்மளும் எதுவும் இல்லாத பொழுது தானே எல்லாவும் ஆகி எல்லாத்தையும் அவனே படைச்சு நம்ம எல்லாருமாகவும் அவனே ஆகி நமக்கு உள்ளுக்குள்ளே புகுந்து நம் இடையிலே வேறொரு ரூபத்தை தரிச்சுண்டு அவதாரமாக வந்து நமக்கு எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துட்டுருக்கான் பகவான். அதில் பிருந்தாவனத்தில் இருந்துண்டு கோபர்கள், கோபிகள், கோபால பாலர்கள், பசுமாடு, மரம், செடி, கொடி, மலை, நதி அப்படின்னு அத்தனை பேருக்கும் பகவான் ஆனந்தத்தை கொடுக்குறான். காட்டுக்கு போனால் விலங்குகள்லாம் அவன்கிட்ட சுற்றி சுற்றி வருமா, மான் என்ன, மயில் என்ன அப்படின்னு. யமுனா நதியில் சஞ்சாரம் பண்ணி யமுனா நதியில் விளையாடி யமுனைக்கு சந்தோஷம், கோவர்தனத்தில் விளையாடி கோவர்தனத்தையே தூக்கி கோவர்தன மலைக்கு சந்தோஷம், மரங்களில் ஏறி குதித்து தாவி விளையாடி மரங்களும் செடியும் கொடியும் புல்லும். ஆக அத்தனை பேருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துட்டே வந்துட்டுருக்கான் பகவான். அதில் கோபிகைகள்னு இருக்கா, அவனுக்காகவே பிறந்தவர்கள் அவர்கள். அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வேணுங்கிறவா அத்தனை பேரோடையும் சேர்ந்து வராப்போல் வந்திருக்கான் கண்ணன். கோபிகைகள் எல்லாரும் அந்த கோஷ்டியில் சேர்த்தி தான். ஒருத்தர் பகவானை ஒரு ஒரு ரீதியில் பக்தி பண்ணிட்டு வரா. கோபிகளுக்கு ஒரு ரீதி கிடச்சிது. கிருஷ்ணாவதாரத்தில் தான் இத்தனை விதமான பாவங்களையும் நமக்கு பார்க்க கிடைக்கிறது. வாத்சல்யம் அப்படிங்கிற ஒரு பாவம், ஒரு அம்மா குழந்தை மேலே வச்சுட்டு இருக்கக்கூடிய அன்புக்கு வாத்சல்யம்னு பெயர். அந்த வாத்சல்யமே பகவான் மேலே இருந்து கொடுத்தானால் அது வாத்சல்ய பக்தின்னு பெயர் வந்துடுத்து. அதுக்கு யசோதா, ரோஹிணி முதலான இவர்கள்லாம் இந்த வாத்சல்ய பக்தியை பகவான் மேலே காமிச்சா. அப்பாவான நந்தகோபனும் அதே பக்தியைத்தான் பகவான் கிருஷ்ணங்கிட்ட காமிக்கிறான். சக்கியம் அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பாவத்தில் தான் கோபால பால பசங்கள் எல்லாரும் பகவானோட விளையாடினான். தாசியம் அப்படிங்கிற பாவத்தை சில இடங்களில் நம்ம பார்க்குறோம். அக்ரூரர், உத்தவர் முதலானவர்கள்லாம் தாசிய பாவத்தோடு இருந்தா பீஷ்மர் போன்றவர்கள்லாம், சுகர், பீஷ்மர் இவாள்லாம் சாந்த பாவம்ங்கிற பாவத்தில் பகவானை பக்தி பண்ணினா. இதில் தனியாக ஒரு பேரோட ஒரு பாவம் இருக்குது. அஞ்சு பாவங்களை ஜென்ரலாக பொதுவாக சொல்கிறதுண்டு. வாத்சல்யம், தாஸ்யம், சக்கியம், சாந்தம்னு பாவங்களோடு சேர்ந்து ஒரு பாவம். அதுக்குன்னு தனி பெயர் மதுரம் அப்படின்னு பெயர். மதுர பாவம்னு ஒரு பாவம் பகவான்கிட்ட பக்தி பண்ணுறதுன்னு ஒரு விதம். மதுரம் அப்படின்னா தேன் தித்திக்கிறதுன்னு அர்த்தம், ஸ்வீட்டுன்னு அர்த்தம். ஏன் மிச்ச பாவம் எல்லாம் ஸ்வீட்டாக இருக்காதான்னா, எல்லாம் ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் இது ஸ்வீட்டுன்னு இதுக்கு பேர் வரணுமானால் இது எப்படி ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வாத்சல்யத்தில் ஸ்வீட்னஸ் இருக்குது, தாஸ்யத்துலேயும் இருக்குது, சக்கியத்துலேயும் இருக்குது, சாந்தத்துலேயும் இருக்குது. அப்படி இருக்க இதுக்கு மாத்திரம் ஸ்வீட் அப்படின்னு பேர் வச்சா அது இன்னும் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அதை மிஞ்சின ஒரு பாவம் இல்லைன்னு சொல்கிறான். மாதுரியத்தை மிஞ்சின ஒரு பாவம் இல்லை அப்படின்னு சொன்னான். ஏன்னா மதுரத்தில் தான் சம்யோகம் ஏற்படுறது, ரெண்டு ஒன்றா கலக்கிறது மதுர பாவத்தில். அந்த கண்ணனை மதுரபாவத்தால் பார்த்து வந்தார்கள் கோபிகைகள். கண்ணனோடையே இருக்கணும், கண்ணன்கிட்டயே இருக்கணும்னு ஆசையினால் அவள் என்ன பண்ணா அப்படின்னா, காத்தியாயினி விரதம்னு ஒன்று பண்ணா. மார்கழி மாதத்தில்
கிட்டத்தட்ட டிசம்பர் ஜனவரிங்கிற டயத்தில் வரக்கூடிய அந்த மார்கழி மாதத்தில் நல்ல குளிர் மாதம் அது. அதுவும் பிருந்தாவனத்திலலாம் நன்னாவே குளிரும். அந்த குளிர் மாதத்தில் வெடிகாலம்பரை எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாகவே யமுனைக்கு சென்று அங்கே புனித நீராடி அந்த யமுனையினோட தடாகத்திலேயே அம்பாளோட ஒரு மண்ணினால் ஆன ஒரு விக்கிரகத்தை ஸ்தாபித்து அதுக்கு அலங்காராதிகளை பண்ணி புஷ்பங்களை கொண்டு அலங்காராதிகளை பண்ணி ஒரு பூஜையும் பண்ணி ஒரு பிரார்த்தனையும் பண்ணா அந்த கண் அந்த அம்பாளுக்கு. காத்யாயினி மகாமாயே அப்படின்னு ஒரு அந்த அம்பாளை மகாமாயா சுரூபிணியான காத்யாயினி சர்வ யோகீஸ்வரியான அந்த காத்யாயினி கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிண்டா. என்னன்னா நந்தகோபசுதம், நந்தகோபசுதன் இருக்கானே அவனை எங்களுக்கு பதியின் ரூபமாக கொடு. பதிம் மே குருதே, எங்களுடைய பதியாக நந்தகோபன் எங்களுக்கு, நந்தகோபனுடைய பிள்ளை கண்ணன் எங்களுக்கு பதியாகட்டும், எங்களுக்கு சுவாமி ஆகட்டும், நாதனாகட்டும், நாங்கள் கண்ணனையே கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாவ. மதுரபாவம் அப்படிங்கிறது வெறும் ஸ்திரீகளுக்கு மாத்திரமல்ல, யாருக்குமே மதுரபாவத்தில் உரிமை உண்டு. சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு பகவான்கிட்ட மதுரபக்தி பண்ணவா ஏராளம். ஏன் மாலை அளித்த அருணாச்சல ரமணவுன் மாலை அணிந்தா, என் மாலை அணிந்தருள் அருணாச்சலான்னு ரமண பகவானும் கூட அக்ஷரமண மாலையில் மதுரபக்தியைத்தான் பண்ணுறார். மாணிக்க வாசக பெருமானும் மதுரபக்தியைத்தான் பண்ணார் பரமேஸ்வரன் இடத்தை. ஒரு ஆணே தன்னை பெண்ணாக பாவிச்சுண்டு, எம்பெருமானியே தன்னுடைய பதியாக புருஷனாக பாவிக்கிறது, அவனுடைய சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு மனசினாலேயே அவன் ஆலிங்கனம் பண்ணிட்டு அவனோட இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பக்தி. ஷரீர ரூபத்தில் இல்லை, ஷரீர லெவல்ல இல்லை, அது ஆத்மா லெவல்ல இருக்கு. பகவான் கோபிகைகளோட பண்ணக்கூடிய லீலையை ராசலீலை ராசக்ரீடம் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை ஆத்ம ஜானிகள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது சர்வதா உண்மை. ஆத்ம ஜானம் இல்லாமல் யாராயிருந்தாலும் அதை முழுசா எப்படி இருக்கோ அப்படி புரிஞ்சுக்க முடியவே முடியாது இந்த ராசக்கிரீடையை மாத்திரம். ஏன்னா இந்த ராசக்கிரீடங்கிறது என்ன, உபனிஷத்தே அதை வர்ணனை பண்றது ராசக்கிரீடைய. ஆத்மரதிஹி ஆத்ம கிரீடா ஆத்ம மைதுன ஆத்மானந்த அப்படின்னு நாலு வாக்கியத்துல உபனிஷத் சொல்றது. ஆத்மரதிஹி ஆத்மாவினிடத்திலே காதல், ஆத்மாவினிடத்திலே ரத்தி ஒரு ஆசை, ஆத்ம கிரீடா ஆத்மாவோட விளையாட்டு, ஆத்ம மிதுன ஆத்மாவோட சேரறது கப்ளிங் வித் தி ஆத்மா, ஆத்மானந்த அதனால விளையக்கூடிய ஆத்ம ஆனந்தம் அப்படின்னு ஆத்மாவோடைய உள்ளிருக்கக்கூடிய ஆத்மாவோட ஐக்கியமாகறதுக்குத்தான் ராசம் ராசக்கிரீடை ராசலீலை அப்படின்னு பெயர். ஆனால் பகவான் ஒரு சரீரத்தை தரிச்சுண்டு வந்ததுனால, ஒரு ரூபத்தை எடுத்துண்டு வந்ததுனாலே, ரூபத்தை எடுத்துண்டு வந்தாலும் ஸ்வயமேவ ஆத்மஸ்வரூபனாகவே விளங்குகின்றாங்கிறது தான் சுகர் இப்போ முன்னாடி சொன்னார். நம்ம பார்த்தோம் அத்தனை பேருக்கும் கிருஷ்ணன் மேலே அலாதி பிரேமை ஏன் இருந்தது அப்படின்னா கிருஷ்ணன் ஆத்மான்னு சொன்னார். கிருஷ்ணமேனம் அவேகி ஆத்மா அப்படின்னார், அவன்தான் ஆத்மான்னு சொன்னார். ஆனால் இந்த ஞானியோ இல்லை இந்த அவதாரத்துக்கோ மற்றவாளுக்கோ என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தால், இந்த சரீரம் இருக்கே இது எல்லாருக்கும் காமன் தான். ஞானிக்கும் சரீரம் உண்டோ அஜ்ஞானிக்கும் சரீரம் உண்டோ, ஆனால் ஞானி சரீரத்துக்கும் அஜ்ஞானி சரீரத்துக்கும் பேதம் இருக்கு. என்ன பேதம் அப்படின்னா, அகங்காரம் ஊடுருவி இருக்கு அஜ்ஞானியினோட சரீரத்தில், ஆத்மா ஊடுருவி இருக்கு ஞானியினோட சரீரத்தில். எவ்ரி செல் ஆஃப் த ஞானிஸ் பாடி இஸ் ஃபில்ட் வித் ஆத்மிக் ஸ்பிளண்டர். எவ்ரி செல் இன் தி அஜ்ஞானிஸ் பாடி இஸ் ஃபில்ட் வித் அகங்காரா ஒன்லி, அதுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். ஆத்மா இஸ் ஹிடன் இன் தி அக்ஞானி, வேர் எஸ் எவ்ரி செல் இஸ் பர்மியேட்டட் பை அகங்காரா விச் இஸ் ரேடியேட்டிங் த்ரூ தட் ஃபார்ம். இட் இஸ் த ஞானிஸ் கேஸ், இட் இஸ் தி ஆத்மா இட் செல்ஃப் ரேடியேட்டிங் த்ரூ தட் ஃபார்ம். தட் இஸ் வை வி இமீடியட்லி ஆர் ஏபிள் டு லைக் லவ் த ஞானி. அதில் பகவான்னு சொல்லிட்டான்னா, ஞானியாவது ஞானத்தை அடைஞ்சுன்னு சொல்ல வேண்டியிருக்கு, அவதாரத்துக்கு அந்த ஒரு கஷ்டம் கூட இல்லாமல்
பிறக்கும் பொழுதே அவதரிக்கும் பொழுதே அப்படி ஒரு ஒரு செல் ஆஃப் இஸ் பாடி இஸ் மேட் ஆஃப் ஆத்மிக் லைட் ஓன்லி. அதனால தான் சுவாமி சொல்லுவார் சின்மய சரீரம் நாட் மிருண்மய சரீரம்னு சொல்லுவார். மண்ணால் ஆன உடம்பு கிடையாது, சைத்தன்யத்தினாலான உடம்பு இதுன்னு சொல்லுவார். அதனால தான் ஞானியினுடைய உடம்பை சமாதி பண்ணி அந்த இடத்துல இருந்தாலே அங்கே சாநித்தியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் வழக்கம். எதுக்கு சொல்கிறோம், உடம்புல என்ன இருக்குது? ஞானி மாத்திரம் உடம்பான்னு உடம்பு இல்லையே நான், உடம்பு இல்லை ஆனால் அவன் உடம்பானது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுத்து ஞானத்தினால. ரமண பகவானோட ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், ரங்கையர்னு ஒரு ஃப்ரெண்டை பற்றி கூட சொன்னேன். அவர் ஒரு நாள் ஒரு தடவை வந்திருந்தார், பகவானோட உடம்பை பார்த்தா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப மெதுவாக இருக்குது. அப்போ அவர் சொன்னார், அந்த காலத்தில் நம்மெல்லாம் விளையாடின்னு இருக்கும்போது உன் உடம்பு சொர சொரான் இருக்கும், கல் மாதிரி இருக்கும் உடம்பு, இப்போ என்ன இவ்வளோ மிருதுவாக போயிடுத்து அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பகவானே சொல்கிறது, யார் கண்டா ஞானம் ஒருவேளை உடம்பையே மாத்துறதோ என்னவோ அப்படின்னு சொல்கிறார். ஞானம் தேகத்தையே மாத்துறது, ஏன்னா அந்த வைப்ரேஷனே தானே உள்ள போயிட்டே இருக்கு. அந்த ஞானியினோட சரீரம்ங்கிறது சாதாரண சரீரத்தோட ஒப்பிடக்கூடாது. அவனுக்கும் கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் இருக்கேன்னா, அவன் கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கு அவனுக்கு. ஞானிக்கே எப்படின்னா கண்ணனுக்கு எப்படி? ஞானிகளும் மயங்கக்கூடிய இந்த கண்ணனுடைய உடம்பு எப்படி இருக்கணும், கண்ணனுடைய சரீரம் எப்படி இருக்கணும், அந்த சரீரத்தையே நாடுறது கூட தப்பு இல்லைன்னு விட்டார் பரீட்சத்து கேட்குறான். கோபிகைகள்லாம் கண்ணனுடைய சரீரத்தை தானே போய் நாடினாள் அப்படின்னு கேட்டாங்க. என்ன தப்புங்கிறார் சுகர்? தப்புன்னு யார் சொன்ன? அவன் ஆத்மஸ்வரூபம், அவனுடைய ஒரு ஒரு அணு அணுவும் கூட ஆத்மா தான். உடம்பே இல்லை அவனுக்கு, உடம்பு மாறி தோன்றுறத அது உடம்பு இல்லை அது ஆத்மா அப்படின்னு சொல்கிறாருங்க சுகர் பரீட்சித் மகாராஜா கிட்ட. ராசலீலையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறச்சு. ஏன்னா பரீட்சைக்கு கேட்கணும், ராசலீலன்னு சொல்கிறாளே கோபிகள்லாம் கண்ணனோட ஓடினாலாமே ஆடினாலாமே பாடினாலாமே, இதை போய் ஒருத்தர் சொல்லுவாளா? உங்களை மாதிரி பரமஹம்சர் பிரம்மச்சாரி நைஷ்டிக பிரம்மச்சாரி சன்னியாசி நீங்கள் போய் இதை சொல்லுவேளோ? அதுவும் நான் சாக கிடக்கேன் இன்றைக்கோ நாளைக்கோன்னு எங்கிட்ட போய் சொல்லுவேளோ அப்படின்னா, சொல்கிறவரோ பரமஹம்சர், கேட்கப்போ கேட்கின்றிருக்கிறவரோ ரெண்டு நாளில் மிருத்யுவை எழுதக்கூடியவர், இப்படி இருக்க இவாளுக்கு வேற சர்ச்சை கிடைக்கலையா? ஒரு காமலீலை தான் கிடைச்சதான்னா அதுக்கு ராசலீலைன்னு பேர் கொடுத்தது எதுக்குன்னா, ரசோ வைசஹா அப்படின்னு அந்த ரசமே பிரம்மம்னு சொல்றது. திவ்யமான ஒரு அஞ்சு அத்தியாயங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் ராசபஞ்சாத்தியாயிங்கிறது. பிரம்மஜானத்துக்கு நிகர் அது, உபனிஷத்துக்கு நிகர் ராசலீலை. எப்படி உபனிஷத்து ஞானிகளுக்குத்தான் புரியுமோ அதே போல் ராசலீலையும் ஞானிகளுக்கு மட்டுமாக புரிந்து அனுபவிக்கும் ஒரு விஷயம். ஏன்னா அவா நித்தியம் ராசலத்தை தான் இருக்கா, அவா ஹிருதயத்தில் அவா எப்போவுமே ராசக்கிரீடை பண்ணிட்டு தான் இருக்கா, அதனால அவளுக்கு இந்த ராசம் நன்னா தெரியும். சாதாரண புத்திக்கு எட்டின மாதிரியான விஷயம் அல்ல இது. அப்போது பகவானையே மணக்கணும் திருமணம் பண்ணணுங்கிறதுக்காக அவள் விரதம் பண்ணும்பொழுது ஒரு நாளைக்கு பகவான் அங்கே வந்தான், வஸ்திரத்தெல்லாம் திருடிண்டான், தண்ணிக்குள்ளே இருந்தா அவள்லாம் வஸ்திரம் இல்லாமல் இருந்தா விவஸ்திரமாக இருந்தா, அப்படி நீந்தி நீந்தி வந்து வஸ்திரத்தை எடுக்கலாம்னு பார்த்தா துணியை காணும், துண்டை காணும் துணியை காணும்னு தேடினான். கொல்லுன்னு ஒரு சிரிப்பு கேட்டது, மேலே பார்த்தா கண்ணன் உட்காந்துட்டுருக்கான் மரத்தில். என்ன துணியை தேடுறேளா அப்படின்னா, ஆமாம் கண்ணா இங்கே தானே வச்சுட்டு போனோம், பத்திரமா இருக்கு, நான் தான் பத்திரமா வச்சுட்டுருக்கேன். தோப்பார் அப்படின்னா ஒரு மரம் பெரிய கிளை, இந்த கதம்ப விருட்சம், அதில் அந்த கிளை மேலே ஒருத்தருக்கா ஜோடி ஜோடியாக ஜோடி ஜோடியாக அவள் செட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கான். பாவாடை செட்டை துப்பட்டா குப்பட்டா என்ன இருக்கும், அவள் என்ன பண்ணாலும் அத்தையும் வச்சுருக்கோம். அப்படி இந்த உங்களோடதெல்லாம் இருக்கு எடுத்துக்கோ, வந்து எடுத்துக்கோங்களேன் அப்படின்னா, வந்து எப்படி எடுத்துக்கிறது, ஒரு வஸ்திரம் இல்லாமல் எப்படி வெளியில் வருது, தேகாபிமானம் இருக்கு எல்லாருக்கும் எப்படி வருது வெளியில் அப்படின்னா, அப்போ அங்கேயே இருங்கோ அப்படிங்கிறான். அப்போ தனியிலே இரு, வேண்டாம் நீ தூக்கி போனேன், நான் தூக்கிலாம் போட்டால் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஒருத்தராக வந்து எடுத்துக்கோங்க. என்ன விளையாட்டு கண்ணா இது, தண்ணியிலேருந்து எப்படி நாங்கள் ஸ்திரீகள் எப்படி வெளில வருவோம், வஸ்திரம் இல்லாமல் நாங்கள் எப்படி வெளில வருது, சின்ன சின்ன குழந்தைகள் தான், அவனும் பெரிய மாமிகள் இல்லை, எல்லாம் சின்ன குழந்தைகள், அஞ்சாறு வயசு குழந்தைகள் எல்லாம். இப்போ கிருஷ்ணனுக்கே 10 வயசு தான் இருந்தது, எனக்கு 10 வயசு குழந்தை கிருஷ்ணன், எப்படி கண்ணா வெளியில் வருது அப்படின்னு கேட்டால், அப்போ அங்கேயே இருங்கோ, நான் சில்லுன்னு காற்றால் குளிர் விட விடக்கிறதுக்கு ரொம்ப, மார்கழி மாதம் குளிர் எப்படி இருக்க முடியுது விழாவில், பாவம் வெளில வந்தே தீரன் வழி இல்லை, ஒன்று சொல்லித்து உங்கள் அப்பாட்ட போய் சொல்லுவேன் அப்படின்ட்டு, உங்கள் அப்பாட்ட போய் கோயில் சொல்லுவேன், நான் இப்படிலாம் பண்ணியான், நான்
சொல்லேன் போய் ஓடு போய் ஓடும் தான். எப்படி ஓட முடியும்? வசனம் இல்லாமல் இங்கே வெளில வர முடியாது, நீங்கள் கிராமத்துக்கு வேற எப்போ சொல்கிறது? வேறு வழி இல்லாமல் எல்லாருமா வெளியில் வந்தாளாம், துணி இல்லாமல் வெளில வந்தாளாம். ஆனாலும் என்ன பண்ணாலாம், கையினால் அவளுடைய அந்தரங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வெளில வந்தாளாம். வெளில வந்த உடனே சொன்னானா, கண்ணன் இப்படிலாம் வந்தால் கொடுக்க மாட்டேன், ரெண்டு கையும் தலைமையில கூப்பி இப்படி தலைமையில கூப்பி கிருஷ்ணான்னு சொல்லு, உன் வஸ்திரத்தை தரேன்னு நானும் என்ன பண்ண முடியும்? இப்படி ஒரு விஷயம் விளையாட்டு, ஏன் விளையாடணும் கண்ணன் இப்படி அப்படின்னு கேட்டோமானால், இவனே வேணும்னா சொன்னாவா, இவன் நீதான் வேணும் நீதான் வேணும்னு எப்போ சொன்னாலோ அப்போ கண்ணன் சொல்கிறான், உன்னுடைய உடம்போடு நீ என்னைக்கிட்ட வர முடியாதே, நீ தேகாபிமானத்தை விட்டுட்டுனா எங்கிட்ட வர முடியும், இன்னும் நான் தான் உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் என்கிட்ட நீ எப்படி வர முடியும்? நான் என்ன வெறும் ஒரு ஆன்மகனா? நான் பரமாத்மா இல்லையோ? நான் புருஷோத்தமன் இல்லையோ? புருஷோத்தமங்கிட்ட வரணும்னா உடம்போடையா போக முடியும்? இந்த உடம்பை விட்டு தள்ளிட்டு தானே போக முடியும்? ஒரு துணியே உன்னால் விட முடியல, உடம்பு எப்படி விடுவேன்? மானத்தை வாங்கக்கூடியவன் அல்ல கண்ணன், மான சம்ரக்ஷகன். அன்னைக்கு திரௌபதிக்கு பிடிச்சி இழுக்கும் பொழுது யாரும் ஒன்றும் பண்ண முடியல, கட்டின கணவன்கள்லாம் வெறுமை உட்காந்துட்டு இருக்குதுகள் தண்டத்துக்கு. அன்னைக்கு யாரு ஓடி வந்து ஒரு மானம் கொஞ்சம் குறையாம அவனை பார்த்துண்டது? அவளை யாருது? நம்ம கண்ணன்னா பார்த்துண்டான். அப்படிப்பட்ட கண்ணன் இவாளை அப்படி பண்ணினான்னு சொல்ல முடியுமா? அவளுக்கும் ஒரு ஞானத்தை கொடுக்கணும்னு தான். ஏன்னா அவள் அவனையே நாடினான், அவளுக்கு இவரை தவிர்த்து வேற ஒன்றுமே வேண்டான், கண்ணன் தான் வேணும் கண்ணன் தான் வேணும் கண்ணன் தான் வேணுங்கும் பொழுது கண்ணனுக்கும் நான் அவளுக்கு நான் அவளோடையே இருக்கணும்னு கண்ணனுக்கு ஆசை. ஆனால் ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன வந்து நிற்கிறதுன்னா, தேகாபிமானம் வந்து நிற்கிறது, தன்மானம் வந்து நிற்கிறது, அகங்காரம் வந்து நிற்கிறது. அதை போக்கடிக்கணுமே கண்ணனுக்கு, இவாளை எடுத்துக்கணும்னு ஆசை கண்ணனுக்கு. இவாளுக்கு கண்ணன் வேணும் அப்படின்னா கண்ணனுக்கு இவா வேணும். அதனால் இவாளுக்கு இருக்கக்கூடிய தடையை நீக்கணும் கண்ணனால், கண்ணனுக்கு. அதுக்கு எப்படி வழினா, இதான் வழி கண்டுபிடிச்சான். அதனால் இப்படி ஒரு விளையாட்டை விளையாடினா அவளும் புரிஞ்சுனுட்டா, கடைசியில் எனக்கு வேணுங்கிறது இவன் தானே, எனக்கு இவன் தான் எனக்கு பர்த்தாவாகணும் அப்படின்னா இவன் முன்னாடி நான் விவஸ்திரமாக நிற்கிறதுல என்ன தப்புன்னே தோணி கொடுத்த அவளுக்கு. கையை தூக்கின நாளைக்கும் அங்கே கண்ணன் நிற்கலையாம், சாக்ஷாத்து பரபிரம்மே வந்து நின்றுதான். ஆத்மஸ்வரூபமான கண்ணன் நிற்கிறான், நான் வேறு இவன் வேறுங்கிற அந்த டிஃபரன்ஸ் இல்லாமல் நீ நான் அற புலி நிதம் களிமயமாய் நின்ற நிலை ஏற்பட்டது. அவளுக்கு ஆனந்த சம்பிரமம் ஏற்பட்டது. வேற யாரோ ஒரு புருஷன் அங்கே நிற்கலை, அவளே நின்றுண்டா போல இருந்துதான். நம்ம தான் இருக்கோம் அப்படின்னா நமக்கு வெக்கம் உண்டா? ஒரு ரூமில் நம்ம தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை அப்படின்னா வஸ்திரம் இருக்கோ இல்லையோ நமக்கு ஒன்றும் கவலை இல்லையே. வேறு யாராவது வந்துட்டாதானே நமக்கு வெக்கம் ஏற்பட போகிறது. கண்ணன் வேறு யாரோவா? கண்ணன் ஆத்மானா? கண்ணன் நம்மளே தானே, நம்மளையே நம்ம தானே நின்றுட்டுருக்கோம். நம்மளே ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றா கூட நமக்கு வெக்கம் இருக்காது. அந்தமோ அதுபோல் கண்ணன் அல்லவோ கண்ணாடி மாதிரி நிற்கிறான். இந்த ஞானம் வரணுமே, இந்த வைராக்கியம் வரணுமே, இந்த தேகாபிமானம் நம்மளை விட்டுட்டு போகணுமே. இது போகிறதுக்காக கண்ணனும் ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணன் தரான், பண்றாலும் பண்ணாதது அவ கையில் இருக்கு. இல்லை மாட்டேன்னு சொல்லிட்டான்னா கண்ணன் என்ன சொல்ல போறான்? அதெல்லாம் முடியாது கண்ணான், சரி இந்த துணியை கொடுத்துருப்பான் கண்ணன், ஆனா கண்ணன் கிடைப்பானோங்கிறது க்வெஸ்சன். அவளுக்கு விட்டுட்டாளா கண்ணன் கிடைச்சுட்டான். உடனே கண்ணன் சொன்னா, நீங்க பண்றது எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்காக இந்த விரதம் பண்ணுறீங்கிறது எனக்கு நன்னா தெரியும், கால சீக்கிரமாகவே உங்களுக்கு உங்களுடைய மனசினுடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேன். ஏன்னா நீங்கள் படுற ஆசை நல்ல ஆசை, என்கிட்ட கூட இருக்கக்கூடிய ஆசை. இதில் காமங்கிறது அணு அளவு கூட கிடையாது. ஏன்னா பரமாத்மாவான நான் அடையப்பட்ட பொருள், அடைய வேண்டும் அப்படிங்கிற ஆசையைத்தான் காமம்னு சொல்லுவோமே தவிர, நம்மக்கிட்ட ஒன்று இல்லை அதை நாம் அடைய வேணும் அப்படிங்கும் பொழுது அதை காமம்னு சொல்கிறோம். ஆனால் அடைந்த பொருள்கிட்ட நம்ம காமம் எப்படி சொல்கிறது? காமம் சொல்ல பிரேமம் தானே சொல்லணும். ஏற்கனவே இருக்கிற வஸ்துக்கிட்ட நான் பிரேமையை தான் காமிக்க முடியுமே தவிர அதை ஆசைப்பட முடியாது இல்லையா? இல்லாத வஸ்துவைத்தானே நான் ஆசைப்படுவேன். ஸ்வதஸ்தித்த வஸ்துவாக உன்னிடமே எப்பொழுதும் இருப்பவனாக இருக்கக்கூடிய என்னை நீ பிரேமை தான் பண்ண முடியுமே தவிர காமம் இல்லை அப்படிங்கிற ஞானத்தையும் அவளுக்கு கொடுத்துட்டோம். வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் பெருவாள். கூப்பிடுவேன் ஒரு நாளைக்கு, உங்களை எல்லாரையும் கூப்பிடுவேன், கேட்டுருங்கோ, கூட்ட நாளைக்கு ஓடி வாங்கோன்னா சரின்னா அவனு கிளம்பிட்டான். காலங்கள் ஓடித்து கோவர்தன லீலை ஆச்சு, இந்த லீலைகள் எல்லாம் ஆச்சு, விப்ரபத்தினிகளுடைய லீலை ஆச்சு, எல்லாம் பண்ணித்து சரத்காலம் வந்தது. மார்கழி மாதத்தில் தானே, வசந்த காலத்தில் தானே சிஷிரம் முடிஞ்சதானே பண்ணா, அப்படி மெதுவாக காலச்சக்கரம் சுற்றி சரத்காலம், வருஷா ரித்து முடிஞ்சு சரத்காலம், ஆட்டம் வந்தது. மழையெல்லாம் நின்று ஓஞ்சுது, மேகங்கள்லாம் அப்படி நகர ஆரம்பிச்சுடுத்து,
இவ்வளோ நாள் தகிச்சென்றிருந்த வெயில் போயிடுத்து, இனிமே வரக்கூடிய குளிர் இன்னும் வரலை. அப்போ ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு டைம், ராத்திரியிலாமும் நன்னா இருக்கு. அந்த ராத்திரியில் ஒரு வேளை ஒரு நாளைக்கு பகவான் கண்ணன் கிருஷ்ணன், அதுக்கு சுக்கர் சொல்றார், பகவான் அபி தாராத்ரீஹி, பகவான் அபி பகவானும் கூட அப்படின்னு. பாப்பி அப்படின்னா ஈவன் அர்த்தம், ஈவன் பகவான், பகவான் ஆல்சோ. பகவான் அபி தாராத்ரீஹி, அந்த ராத்திரிகள் அப்படிங்கிற சுக்கர், அது தோஸ் நைட்ஸ், தோஸ் நைட்ஸ் தான் சுகர் சொல்றாரு. அது ஏன்னா கோபிகைகளோட சேர்ந்து அவளுக்கு பிரம்மஜானத்தை பகவான் கொடுத்தான்ங்கிறதுனால தோஸ் நைட்ஸ். பகவான் அபி தாராத்ரி ஷரத் உத்புல்ல மல்லிகாக, மல்லிகைகள்லாம் பூத்திருக்காம், பூத்து குலுங்கிறதாம் அந்த காடு முழுக்க ஒரே மனம், ஜாதி மல்லி சம்பிக்கா அப்படிங்கிற பல விதமான புஷ்பங்களுடைய மனம் அப்படியே கமழறது. அதுல வீக்ஷரந்தும் மனசக்கரே யோக மாயாம் உபாசிரிதாம், தன்னுடைய யோக மாயையினுடைய ஆதரவினால் யோகமாயா சக்தியுடன் கூட பகவான் நிர்மலமானவன், நிச்சலமானவன், நிர்விகாரமானவன், நிர்குணமானவன், எந்தவித விகாரங்களும் தொடாதவன், கோபிகைகளுக்கு தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுக்குள்ள புகுந்தான் அப்படிங்கிறார் சுகபிரம்மம். கிருஷ்ணன் போனான்னு சொல்லலை, பிரம்மம் போச்சுன்னு சொன்னார். பிரம்மஸ்வரூபம் காட்டுக்கு போச்சான், பிரம்மத்தோட இனிமே அவன் என்ன பண்ணாலும் அது பிரம்மலீலா தானே, அதுவும் உபனிஷத் தானே, அது பிரம்மத்தோட இருந்தால் உபனிஷத் தானே. உபனிஷத் வேற எதை பற்றி பேசுறது, பிரம்மத்தை பற்றி தானே பேசுறது. ராசலீல எதை பற்றி பேசுறதுன்னா பிரம்மத்தை பற்றி பேசுறது. இப்போ ரெண்டு உபனிஷத் தான். நீ தேகாபிமானத்தோட வச்சுட்டியானா அது உடம்புன்னு பார்ப்ப, நீ கொஞ்சம் மேலே வசந்தியானா அது ஆத்மான்னு தெரியும், பிரம்மன்னு தெரியும் இல்லையா. அப்போ காட்டுக்கு போனானா ஆஸ் யூஷுவல் புள்ள அவங்களை எடுத்து வாசிச்சுட்டு இருந்தான். ரொம்ப ஆட ரம்யமா வாசிச்சுட்டு இருக்க, இந்த தான் நான் உங்களை கூப்பிடுவேன்னு சொன்ன குரல் இதுதான் அத்தனை கோபிகளுக்கும் போய் சேர்ந்து எடுத்தோம். மிச்சவாளுக்கெல்லாம் கேட்கல, கோபிகளுக்கு மாத்திரம் கேட்கறது. அப்பாவா ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கா, அப்பாவா ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கா, ஒருத்தி ஏதோ பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கா, ஒருத்தி அப்பதான் மாமியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கா, ஒருத்தி அவசாட்டு இருக்கா, ஒருத்தி தலைவாரின்னு இருக்கா, ஒத்தி ஏதோ புடவையை கட்டின்னு இருக்கா, ஒத்தி குழந்தைக்கு பால் ஊட்டின்னு இருக்கா, ஒத்தி என்னவோ வேற கிரகத்தியங்கள் எத்தோ அவ வேலை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அன்றைக்கி கிருஷ்ணன் எனக்கு வேணும் பத்தியாக வேணும்னு சொன்ன வாழ்க்கலாம் சில பேர் கல்யாணமே எடுத்தோம், சில பேர் குழந்தையே பிறந்து கொடுத்தோம் அம்மாவும். ஆனால் அவ்வளோ வேலை பண்ணிகிட்டு இருக்கான். இங்கேருந்து இந்த வேணு கானம் வருது, காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு அந்த வேணு கானம் வருது. அவன் குழல் ஊதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்பும் வேறு கதி ஏனடி, குறை ஏனடி, வேலை ஏனடினு சொல்லிட்டு எத்தனை பேரும் அவ்வளோ பண்ணிட்டு இருக்கிற வேலையை அப்படி அப்படியே உதறி தள்ளிட்டு ஓடறாளாம் அந்த வேணுகானத்தை கேட்டுட்டு காட்டுக்கு. அவ்வாளுக்கு நீ வர நான் வரேன்னு தெரியாது, அவ்வா தனியாக போறா. ஆனால் போகும்போது பார்த்தா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விட்டா காட்டில், நீ வந்துட்டியாடி, உனக்கும் கேட்டுதாடி, கண்ணன் உன்னையும் கூட்டானா, என்ன கூட்டா கண்ணன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போறா. தலைவாரின் பாதி வாரி என்னவா அப்படியே விரிச்ச தலையோட வரலாம். பத்தி புடவையை கட்டின்னு இருக்கிறவ பாதியில் அப்படியே என்னத்தையும் சுருட்டி அள்ளி புரட்டி சுருட்டின்னு ஓடி வரலாம். ஒருத்தி பாலை எடுத்துட்டு இருக்கா, ஒருத்தி அந்த பால் பொங்கின்னு இருக்கு, அதை அப்படியே விட்டு ஓடி வந்துட்டாலாம். மாமியாருக்கு சாத்த போட்டுட்ட சாதம் போட்டு நெய் விட்டு குழம்பு விடணும், அது கூட டமாலும் குழம்பு பாத்திரத்தை போட்டு ஓடி விட்டலாம். ஒருத்தி நூத்தி குழந்தை தன் குழந்தைக்கு பால் ஊட்டின் இருக்கா, அந்த குழந்தைய கதற கதறக்கு இறக்கி விட்டு ஓடி வந்துட்டாலாம். அவ்வளோ அத்தனை பேரும் ஒரு தன் சுவசிந்தனை இல்லாமல், தன்னை பத்தின எண்ணமே இல்லாமல், தான் உடம்பு மனம் இந்த இவள் நான் அப்படிங்கிறதைய மறந்து போய் அத்தனை பேரும் காட்டுக்கு ஓடி வந்துட்டாலாம். அத்தனை பேர் வந்த உடனே கடைசியில் சொல்கிற சுகர் இந்த விஷயத்தை இப்போவே நான் சொல்லிவிடுறேன், இத்தனை பேர் ஓடி வந்துடுறான், அந்த குழந்தை அழாதோ பாவம், அந்த மாமியார் காரிக்கோ திட்டமாட்டாளோ இவ்வளவு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்தந்த இடத்துல அந்தந்த ரூபத்தை எடுத்துட்டு கண்ணன் போய் அவளுக்கு பரிமாறிட்டு இருக்கானாம், அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறானாம். ஏன் சக்கு பாய்க்கு பண்ணலையா? இப்போவே கோபால ரூபம் எடுத்தவன் கோபி ரூபம் எடுக்க மாட்டானோ? கோபால ரூபம் எடுத்தவன் கோபி ரூபம் எடுக்க மாட்டானா? சீச்சி அது பொம்பளை வேஷம், அது எப்படி போடுறதுன்னா திரிபுவன மோகினியாக வந்தவன்னா இவன் இவனுக்கு எல்லாம் பரிச்சயம். அவனுக்கு மூணு உலகத்தையும் மயக்கி சொக்கி அப்படி இப்படி நடந்து வந்து அமிர்தத்தை அப்படி அசால்ட்டாக தேவாளை கொடுத்துட்டு போன மகா மோகினா, திரிபுவன மோகினா இவோ. அவள் எடுக்காத ரூபம் என்ன, பன்னியாகவும் இருப்பான் மோகினியாகவும் இருப்பான். அதனால அத்தனை கோபிகள் ரூபம் எடுத்துட்டு அவன் யாருமே போகாதவண்ணி மேனிக்கு அங்கே இருக்கான். ஆமாம் அவன் வந்துட்டாங்க, இவெல்லாம் வந்துட்டா காட்டுக்குள்ளே வந்துட்டா.
காட்டுக்குள்ளே வந்தால் இப்போ மரத்துக்கடியில் உட்காந்துட்டுருக்கானா, திரும்பினு அத்தனை பேரும் குவிஞ்சுடுத்துகள் பொம்பளைகள்லாம் வாசிட்டு இருக்க நிறுத்தி பார்த்தான். ஸ்வாகதம் ஓ மகாபாகா, வெல்கம் அப்படின்னா, வெல்கம் ஓ லேடிஸ் அப்படின்னா, வெல்கம் ஃபார்ச்சுனேட் லேடிஸ் வேற, மகாபாகா மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் விமன் வெல்கம். பிரியம் கிம் கரவாணி வகா, உங்களுக்கு நான் என்ன பண்ணட்டும், எதுக்காக வந்தேள், என்ன விஷயமா வந்தேள், ஏதாவது விரஜசிய அனாமயம் கச்சித்து புரூத ஆகமன காரணம், அங்கே ஏதாவது காட்டில் ஏதாவது ராட்சசம் வந்துட்டான் திரும்பி நம்ம விரஜத்தில், தேனுகாசுரன் போன்று யாராவது திரும்பி வந்துட்டாளா, பகாசுரன் அகாசுரன் கொண்டுட்டேனே அவன்லாம் திரும்பி யார் வந்திருக்கா, யாராவது வந்துட்டாளா, எதுக்கு வந்தேள் இங்கே அப்படின்னு கேட்டான். எதுக்கு வந்தேள்னா வெள்ளம் தூக்கி வாரி போட்டது, நீ கூட்ட நாங்கள் வந்தோம் இப்படி எதுக்கு வந்தேன்னு கேட்டா என்ன அர்த்தம், கண்ணா நீ கூட்டுறதுனால தானே வந்தோம், நாங்கள் எங்கே கூட்டேன், நான் யாரை கூட்டேன், நான் டெய்லி ராத்திரி வந்து வாசிச்சுட்டு இருப்பேன், நன்னா இருந்ததுன்னா வெதர் நல்லா இருந்தால் நான் பாட்டு உட்காந்து புல்லாங்கல் காட்டில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணப்படாது, யாரையும் தொந்தரவு பண்ணப்படாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு காட்டுக்கு வந்து ஏகாந்தமாக வாசிச்சுட்டு இருக்கேன், உங்களை யாரும் கூப்பிட்டா, நான் தினம் தான் வாசிட்டு இருக்கேன், அப்புறம் நேற்றுக்கு வர வேண்டிதானே, ஏன் இன்றைக்கி மாத்திரம் வந்து நின்றாள் அப்படின்னா, இவன் கூப்பிடாமையா வந்தாவா, நேற்று வரைக்கும் அவள் காதில் விழலையே, இன்றைக்கி தானே காதில் விழறது, இவன் இந்த இந்த குழல் ஓசை, சரி வந்ததோ வந்தேள். ரஜன் ஏஷா கோர ரூபா கோர சத்த நிவேஷிதா, அதனால பிரதி யாத்த விரஜம் நேக ஸ்தேயம் ஸ்ரீபிகி சுமத்தியமா, ஏதோ வந்தேள் சரி, ஆனால் இங்கே பாருங்கோ காட்டுலாம் ராத்திரிலாம் நீங்களாம் வரப்படாது, பொம்மநாட்டிகளாம் ராத்திரி வரப்படாது காட்டுக்கு, பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கும், இங்கே கோரமான மிருகங்கள் உண்டு, அதனால நீங்கள்லாம் வீட்டுக்கு திரும்பி போங்கோ, இங்கே இருக்காதீங்கோ, பிரதி யாத்த விரஜம் பிரதி யாத தத்தோ கிருகானாலாம் ஆத்துக்கு போங்கோ, ஆத்து போங்க கிளம்புங்கோ, அது மாத்திரம் இல்லை, அம்மா அப்பா பிள்ளை அண்ணா தம்பி ஆத்துக்காரர் இன்னும் எத்தனை பேர் உங்களால் உங்களுக்கு காத்துன்றப்பா, அத்தனை பேரும் விட்டுட்டு இங்கே ஒருவாள் யாராவது, எல்லோரும் என்ன பேசும், ஊர் என்ன பேசும், ஊர் உலகம் என்ன பேசும், பொம்பளைகள்லாம் ராத்திரியில் எங்கேயோ காட்டுக்கு போனாலாம் யாரையோ பார்த்தாளான்னு அசிங்கமாக பேசாதோ, அவதூர் பேசும், வராதிங்கோ எல்லோரும் போங்கோ, நல்லது இல்லை, அதுவும் உங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஸ்திரீக்கு எது தர்மம் அப்படின்னா, பர்து சுசுரூஷணம் ஸ்ரீநாம் பரோ தர்மோ ஹியமாயா தத் பந்து நாம் ச கல்யாணகா பிரஜா நாம் சானுபோஷணம், ஒரு பெண் கல்யாணமான பெண்ணுக்கு எது பரம தர்மம் அப்படின்னா, அவள் ஆத்துக்காரருக்கு பண்ண வேண்டிய சுசுரூஷைகளை பண்ணுவதும், அவருடைய குடும்பத்துக்கு என்னென்ன செய்ய வேணுமோ அதை செய்வதும், தன் குழந்தைகளை பார்த்து கொள்வதும், இதுதான் அவருடைய பெரிய தர்மம், அதை விட்டுட்டு இப்படிலாம் வரப்படாது போங்கோ அப்படின்னாள். இப்படி சொன்ன உடனே கோபிகளுக்கெல்லாம் பயமாயிடுத்து, என்ன இப்படி சொல்கிறான், தப்பாக வந்துட்டோமான்னு அழுக வந்துடுத்த அவளுக்கெல்லாம், தலையை குனிஞ்சுட்டு காலால் தரையை அப்படி இப்படி கீறின் இருக்காள் அம்மாவெல்லாம், பதில் சொல்ல முடியல. இவன் என்ன சொன்னா கொஞ்சம் ஆட் பண்ணுறான், நீங்கள்லாம் நான் இப்படி ஓடி வந்து என்னை பார்க்கறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா நான் பிரேமஸ்வரூபன், நான் எங்கே போனாலும் எல்லாரும் என்னை பார்க்க ஓடி வந்துடுவேன், மயிலேருந்து குயிலேருந்து மான்லேருந்து மாடுலேருந்து எல்லாம் என்னை பார்க்க வந்துடும், அது மாதிரி நீங்களும் வந்தாலாகும், அதனால் ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை, நான் என்னுடைய குணம் என்னுடைய சுபாவம் நீங்கள்லாம் வந்தேழுனாலோ எல்லாரும் மாதிரி நீங்கள் வந்தேன்னாலும் இப்போ பார்த்துட்டு வரணும்னா திரும்பி போங்கோன்னா, அப்போ வந்துட்டு ஒரு கோபம் வாழ்க்கை, என்னது எல்லாரும் மாதிரி நாங்கள் வந்தோமா, எல்லாத்தையும் விட்டுட்டுனா நாங்கள் வந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டுனா நாங்கள் வந்தோம், வெறும நீ நன்னா இருக்கேன்னு பார்க்க வரவா வேறு, எல்லாத்தையும் உனக்காக விட்டுட்டு வரவா வேறு, ரெண்டும் ஒன்றாக்குவியா நீ, எப்படி ஒன்றாக்கலாம், பகவ கோவிலுக்கு போகிறது எல்லாரும் தான் போகிறா, கோவிலே கத்தின்னு இருக்கிறவா வேற இல்லையா, ஏதோ சத்சங்கத்துக்கு வந்தேன் அப்பப்போ ஒரு 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 நாளைக்கு ஒரு தடவை வந்தேன், இல்லை ஒரு ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தேன் அப்படின்னா சத்சங்கத்துக்கு வந்தேங்கிறது வேற, சத்சங்கமே கத்தின்னு வீட்டுக்கே போகாதவா கத்தி, அது ஒரு தனி இது இல்லையோ, கதை இல்லையோ அவளோடது, இவாளையும் அவளையும் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா என்ன அப்படின்னா, அந்த கோபிகள்லாம் கண்ணா என்னமோ தர்மம் பேசுறியப்பா, எங்களுக்கெல்லாம் தர்மம் ஏன் பேசுகிற, நாங்கள்லாம் எங்களை எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தோன்றது, என்ன படித்தப்போ மாதிரி தோன்றதா, பண்டிதாள் மாதிரி தோன்றதா, தர்மம் எல்லாம் பேசணும்னா அப்புறம் உனக்கு தர்மபுத்திரன் வருவான் அவனோட பேசு, பீஷ்மர் தாத்தா வருவர் அவரோட பேசு, வியாசர் இருப்பார் அவரோட பேசிக்கோ, எங்களுக்கு இந்த தர்மங்கள்லாம் தெரியாது, எங்களுக்கு ஒரு தர்மம் தான் தெரியும், என்னதுன்னா சர்தா சர்வதா எங்களுக்கு நீ ஒருவனே பதி ஆத்ம பதி, இவளெல்லாம் சொன்னியே அவள்லாம் தேக பந்துக்கள், அவள்லாம் வெறும் தேக பந்துக்கள்,
அவளால் எங்களுக்கு என்ன வருது? நான் கஷ்டம்தான் வருதே தவிர அதை தவிர்த்து வேற ஒன்றும் வரலை. ஆர்த்தி தைஹிக்கிம் அவ சொல்றா, குர்வந்தி த்வைரதிம் குஷலாஹா ஸ்வ ஆத்ம நித்ய பிரியே பதிசுதாதிபிரார்த்தி தைஹிக்கிம். ஆத்மஸ்வரூபனான நீ, நித்திய பிரியனான நீ, என்னென்னைக்கும் எனக்கு பர்த்தாவா இருந்தது நீதானே. எத்தனை எத்தனை ஜென்மா எடுத்தாலும் என்னோடு கூட பிராணபதியாக வந்தது நீ ஒருத்தந்தானே. இந்த ஜென்மாவில தானே இவர் எனக்கு என் கணவன், இந்த ஜென்மாவில தானே இது என் புத்திரன், எல்லா ஜென்மாவிலையும் நீ இது ஒருவனே தானே பிராணபதி, நீ ஒருவனே தானே பிராணேஸ்வரன். அப்படி இருக்கும் பொழுது நீ சொல்ற தர்மத்தையே நாங்க வச்சுட்டாலும் பதி சுசுரூஷ பண்ணணும்னு சொன்னியோ இல்லையோ, அதுக்கு தான் கிருஷ்ணா வந்தோன்னு நாளாம். நீ பத்தி, ஆத்ம பத்தி, பிராண பத்தி, ஜீவனுடைய பத்தி நீ உனக்கு பண்றதை விட யாருக்கு பண்ண போறோம் அப்படின்னு வந்த. குடும்பங்கிறிய அதெல்லாம் ஆர்த்தி தெய்வீங்கிற அது கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயம். ஏதோ கொஞ்சம் சுகம் தருவா, கஷ்டமும் தருவா. பகவானோ நான் சுகத்தை தவிர்த்து கஷ்டம் தரமாட்டானே, சுகம் தானே தருவான், கஷ்டம் தரமாட்டானே பகவான். அதனால அங்க போய் திரும்பி போக சொல்றியே, தத்ர தன்ன பிரசீத பரமேஸ்வரா. இவன் அவன் கண்ணன் யாருன்னு தெரிஞ்சுதானே கூப்பிடா, பரமேஸ்வரா, ஆத்மப்பிரியா, பிராணப்பிரியகரா, நித்தியப்பிரியான்னு சொல்றான். எவ்வளவு பேர் கூப்பிடுறா பாருங்க கண்ணனை, பகவான் நீ, ஆத்மஸ்வரூபன் நீ, பரமாத்மன் நீ, பரமேஸ்வரன் நீன்னு தெரிஞ்சுட்டு சொல்றா பகவான. கோபிகைகளுடைய பிரேமையில என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நாரதர் வந்து பக்தி சூத்திரத்தில் சொல்லும் பொழுது யதாவ் ரஜகோபிகா நாம் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார், பிரேமைனா கோபிகைகளுடையது அப்படின்னு சொல்றார். பிரேமா, இஃப் யூ வாண்ட் அ டெஃபினிஷன் ஆஃப் பிரேமா, த நாரதா சேஸ் இட் இஸ் வாட் த கோபிகாஸ் ஆஃப் ரஜா ஹேட். Then he makes another line. He says, Tatrapina mahatmya vismritihi anyata jaranam iva. அப்படின்னு ஒரு வாக்கியம் போடுற. Even there, they did not forget his divinity. Otherwise, it would have just been illicit love. However, there is a difference in the love of the Gopikas in that at the same time as they were aware of his divinity, they also held it aside and loved him. Without forgetting his divinity. If I have to explain it, it is like this. They loved him because he was God, but they didn't love him as God. They would not have loved him if he was not God. But they loved him from their heart as their heart chose. அவன் பகவான் அப்படிங்கிறதுனால தான் அவனை பிரேமிச்சா. ஆனால் பகவானை பிரேமிக்கிறலவா, கண்ணனை தான் பிரேமிச்சா, ஆனால் அவன் பகவான்கிறதுனால பிரேமிச்சா. அவன் பகவானா இல்லைன்னா அவன் பக திரும்பி இருக்க மாட்டான். அவன் பகவானா இல்லாதேன்னா பகவானா, ஏன்னா பகவானை பிரேமிக்கிறதுனா என்ன, ஏதோ பூஜை பண்ணணும், ஆர்த்தி எடுக்கணும், காலில் விடணும், நமஸ்காரம் பண்ணணும், இதானே பகவத் பிரேம. பகவானை பூஜை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம், பூஜைங்கிறதே பகவானுக்கு பண்ணக்கூடிய பிரேமை தான். ஆ வாகனம், ஆசனம் அப்படிங்கிறோம், அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனீயம் அப்படிங்கிறோம், அப்புறம் என்னமோ தூபம், தீபம், நைவேத்தியம் அப்படிங்கிறோம். அப்போ கிருஷ்ணன் உட்கார வச்சுட்டு கோபிகள்லாம் மணி அடிச்சுட்டு டிங் 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 மணி அடிச்சிருந்தேன், இதுவா இவா பண்ணுறது பிரேமையான்னு. கோபி அப்படி பிரேமை பண்ணலையே, எப்படி பண்ணான்னா, தொடக்க தொடர்ந்து காலில் விழலையாமாவா, காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணலையாம், கட்டின்னுட்டாலாம், ஆலிங்கனம் பண்ணிவிட்டாலாம், பகவானை கட்டிக்கலாமா, பகவான் காலனா விழுந்து சேவிக்கணும் அப்படின்னா, நாங்கள் பகவானை பிரேமிக்கலையே, நாங்கள் கண்ணனா பிரேமிச்சோன்னாலாம். அப்போ ஏன் கண்ணனை பிரேமிச்சா, அவங்க ஆத்துக்காரர் இருக்காருண்ணா, இவன் பகவான்னா அப்படின்னாலாம். தலையை சொல்லியது எல்லாருக்கும், என்னதுரா சொல்கிற, என்னடி சொல்கிற நீ, இவன் பகவான்னு பிரேமிச்சியாண்ணா. ஆமாம், ஆனால் பகவானா பிரேமிக்கலை, என் கண்ணனா பிரேமிச்சேன். பகவானா கண்ணனை பார்த்துட்டா என்ன ஆகும்னா, அவன் சர்வசக்திவான், அவனுக்கு நான் என்ன பண்ணணுமான்னு, நான் என்ன பண்ணணுமா, அவன் சாப்பாடு பண்ணணுமா நம்பா. யசோத கிருஷ்ணனை பகவான் அப்படின்னா பால் ஊட்டுவாளோ, சாப்பாடு போடுவாளோ, நாளைக்கு என்னாக போகிறது தெரியுமோ, கம்ச வதம் பரியந்தம், கம்சம் வதம் ஆனதுக்கு அப்புறம் தேவகியும் வசுதேவாளும் கண்ணனை முதல் முதலாக பார்க்க போகிறா. அன்னைக்கு அப்புறம் கண்ணன் நேராக வாழ்கிட்ட போகிறான், போய் நிற்கிறான். தேவகிக்கு அப்படியே சந்தோஷம், ஃபுல்லாக வந்திருக்கு. நான் இப்போ வந்தது மாத்திரம் இல்லை, இவ்வளோ நாள் நம்மளை ஹிம்சப்படுத்தின கம்சனை கொண்டு நம்மளை விடுவிச்சிருக்கானே புள்ள அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி எல்லாம் இருக்குது. எல்லாத்தோடு சேர்ந்து பயம் இருக்குது, பயம் இருக்குது. சாட்சாத் பகவான்னா இவன், பகவான்னா இவன் அப்படின்னு தூரக்கண் நின்று சேவிக்க தோன்றுறது தேவகிக்கு.
யசோதா அப்படி பண்ணிட்டு இருந்தா அப்போ கிருஷ்ணனுக்கு எப்படி இருந்திருக்கோம், சேவிச்சுட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கோம், சேவிக்கலையே கொஞ்ச நாளே கிள்ளினாலே அவனை கட்டி போட்டாலே உரலுக்கு, அதுதானே ஆனந்தமாக இருந்ததுன்னா. விரஜத்தில் இருக்கிறவா அத்தனை பேரும் பகவானை பகவான் என்பதற்காக பிரேமை செய்தார்களே ஒழிய பகவானாக செய்யவில்லை. இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நமக்கு பகவான்கிட்ட பக்தி பண்ணுறதுல. இல்லைன்னா வெறும் பூஜையாகவே இருக்கும், வெறும் ஃபார்மாலிட்டியாக இருக்கும். பகவான் இஸ் நாட் ஆஃப்டர் ஃபார்மாலிட்டி அட் ஆல். ஹி டசன்ட் கேர் எனி திங் ஃபார் யுவர் ஃபார்மாலிட்டி, ஹி டசன்ட் கேர் எனி திங் ஃபார் யுவர் ஆச்சாரம், ஹி டசன்ட் கேர் அட் ஆல் ஃபார் எனி ஆஃப் யுவர் ரிச்சுவல்ஸ் அண்ட் ரைட்ஸ். வாட் ஹி லாங்ஸ் ஃபார் இஸ் பியோர் லவ். Love in which you will not take him for granted, but instead you will grant everything that he asks. You will never take him for granted, but you will grant him anything and everything that he asks, that he wants from you. அதுதான் பிரேமை. அந்த பிரேமையை தான் கோபிகாள் காமிக்கிறா. கண்ணனை சூழ்ந்துட்டா, போக மாட்டோம்னுட்டா, போக மாட்டோம்னா கண்ணன் சிரிச்சான். கண்ணன் சிரித்தான், அவன் அழுத உடனே கண்ணன் சிரித்தான். ஹேய், விளையாடினேன்டி உங்களோட, சி கேலி பண்ணேன்டி, இப்படி யாராவது அழுவாள் ஊர் அழுவாளான்னு எல்லாத்துக்கும் அப்படின்னா கண்ணை அவனையே தொடச்சி விட்டான். ஒத்தத்தரோட கண்ணை கண்ணை தொடச்சி விட்டான். இப்படி கையை மேலே போட்டுண்டான். என்னடி இப்படி அழற, சி விளையாட்டுடி, வா விளையாடலாம், வா வந்துட்டியா, வா காமிக்கிறேன், வா இங்கே பார்த்தியா, அழகாருக்கு பார்த்தியா, ராத்திரியில் வந்திருக்கியா பார்த்து காட்டுக்கு, அங்கே பாரு அந்த யமுனை எப்படி ஜல் ஜல் ஜல்னு ஜில்லுன்னு ஓடுறது பற்றியா, அந்த முழு நிலா அந்த யமுனையில் எப்படி படுறது பாரு, அந்த மூன் லைட் அப்படியே ஃபில்டர் ஆகி அந்த லீவ்ஸ் எல்லாம் இருக்காங்க, அங்கே கிளியரிங் இருக்கு இல்லையா, சில்வர் லைட் அப்படியே வருது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ பார்க்கல, எல்லாம் வாங்க வாங்க கூட்டிகிட்டு போகிறேன், இன்னும் அழிச்சுட்டு போகிறான் எல்லாரையும் பகவான். கண்ணன் ஆனந்தமாக பேசிண்டோம், சிரிச்சுண்டோம், ஆடிண்டோம், பாடிண்டோம். கண்ணனோட அத்தனை பேரும் போயின்னு அந்த காட்டில் கண்ணன் எங்கேயா ஓடிப்பட போறான்னு பயம் எல்லாத்துக்கும். ஒருத்த கண்ணன் இருக்கு பிடிச்சிட்டு இருக்குது எல்லாம், கண்ணன் கையை பிடிக்கிறது, கழுத்தை பிடிக்கிறது, காலை பிடிக்கிறது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கண்ணன் வந்துக்கணும். இப்படியா காட்டில் போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டா எல்லாரும், பெரிய கிளியரிங் அது, யமுனா நதி அங்கே ஓடுறது, அந்த நதி கரையில் அந்த சாண்ட் பேங்க் இருக்கும் இல்லையா, அந்த பேங்க்கில் எல்லாருமா சேர்ந்து உட்காந்துண்டா, எல்லாரோடையும் பேசுகிறான். எப்படி அந்த கோபால பசங்களோட பேசினாலும் அந்த மாதிரி இவாளுக்கு தகுந்த மாதிரி இவாளோட அனுபவமாக பேசி பேசுகிறேன். என்னடா என்ன இங்கே இந்த குண்டல எங்கே வாங்கினேன், எத்தனை அழகாக இருக்குடி உனக்கு, இது எனக்கே போட்டுக்கணும் போல இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, நீ தலையை என்னமா பண்ணிட்டுருக்க, இன்னூற்றி அப்படி அலங்கோலமாக வந்திருக்காளே அவள்கிட்ட சொல்கிறான், என்னமா பண்ணிட்டுருக்க இப்படி ஒரு ஸ்டைல்னு எனக்கு தெரியவே இல்லையே, பாருங்கோடி எல்லாரும் இவன்கிட்ட கற்றுக்கோங்க, இப்படி தான் தலையை பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கோ, ஏன்னா ஒரு பக்கம் பின்னிருக்கு ஒரு பக்கம் அப்படியே தொங்குறது, அது பாவம் ரெட்டை பின்னல் போட்டுக்கலான்னு ஆரம்பிச்சது, ஒரு பக்கம் பின்னி கொடுத்து இன்னொரு பக்கம் அப்படியே தொங்குறது, இது என்ன புது ஸ்டைலுங்கிறாங்க அண்ணன். இப்படியா விளையாடுறான் அவளோட, அவளை ஒரு கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, அது உடனே வெக்கி தலையை குனியும், குனிஞ்ச உடனே என்னடி இப்படி தலையை குனிகிற அப்படின்னு கடுக்குன்னு அது அது மூவா கட்டையை பிடிச்சி தலையை தூக்குறது, அது நறுக்குன்னு கிள்ளி விடுறது, அது அழுதுதுன்னா அது கண்ணத்தில் ஒரு தட்டி விடுறது, இப்படியா விளையாட்டு இந்த பெண்களோட கண்ணன். வாங்கோ டான்ஸ் ஆடலாம் அப்படின்னா, எல்லாமே ஆடுவோமா அப்படின்னா, என்ன ஆட்டணும், எல்லோரும் கையை பிடிச்சிட்டு இப்படி சுற்றுவாளே பெண்கள்லாம் அந்த மாதிரி ஆடவுமே அப்படின்னா, பசங்கன்னா வேறு ஆட்டம் அது, அடிதடி குத்து, பெண்களோடனா வேறு ஆட்டம் இல்லையா, அவளுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, எல்லாம் ஹைடன்சிக் விளையாடுன்னா பெண்கள் விளையாடுமா, இல்லைன்னா தாவி குதிக்கலாம்னா முடியாது, அதனால் என்ன பண்ணான்னா நம்மளாம் நம்ம விளையாட்டு விளையாடுவோம்னு சொல்லிட்டு பெண்களோட பெண்களாக அவனும் ஒரு பெண்ணாக அவள் கையை ஓத்துண்டு எல்லோரும் சுற்றலாம்னா, உடனே எல்லாத்துக்கும் போட்டி, நான் தான் கிருஷ்ணன் கையை பிடிச்சிப்பேன், நான் தான் கிருஷ்ணன் கையை பிடிச்சிப்பேன், எல்லாம் ஒரு சர்க்கிளாக நிற்கணும்னா, இங்கே கிருஷ்ணன் இருக்கான் ரெண்டு கை இருக்குது, இந்த பக்கம் ஒருத்தி அந்த பக்கம் ஒருத்தி பிடிச்சுன்னு விட்டா மிச்சவாள்லாம் அவாவா கையை தானே பிடிச்சிக்கணும், எல்லாத்துக்கும் கிருஷ்ணன் கையை பிடிக்கணும்னு ஆசை, நூறு கை வேணா வேற யாருக்காவது, இந்த கை கண்ணனுக்கு அப்படிங்கிறாவா, ஒரு கை கிருஷ்ணனுக்கு அப்படின்னா பார்த்தான் கண்ணன், இவ்வளோதானே இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை, நீங்கள் கொலைப்படாதீங்கன்னா, அது அடுத்த நிஷணம் என்னாச்சுன்னா எத்தனை கோபிகைகள் இருந்தாலும் அத்தனை கண்ணன் அங்கே வந்துட்டான், கோபிக்கும் கோபிக்கும் இடையில இருந்ததுனால இடையன் இவன், இடைய பையன் ஏன்னா ரெண்டு கோபியாம் நடுவில் கண்ணனாம், ரெண்டு கோபியாம் நடுவில் கண்ணனாம், ரெண்டு கோபியாம் நடுவில் கண்ணனாம், ஒரு ஒரு கோபிக்கும் ஒரு ஒரு கண்ணனாக வந்து அத்தனை பேரோடையும் விளையாடுறான், அத்தனை பேரோடையும் டான்ஸ் ஆடுறான், அத்தனை பேரையும் கொஞ்சறான், கேலி பண்ணுறான், விளையாடுறான், ஆனந்தமான ஆனந்தம், அப்படி ஒரு சுற்று எல்லாரும் சுற்றி விளையாடிட்டு இருக்கா, காலம் போகிறது தெரியலை, இடம் போய் எங்கே இருக்குன்னு தெரியலை, ஒன்றும் தெரியாத ஒரு நிலையில் சமாதி ஸ்தித்தின்னு யோகிகளும் ஞானிகளும் எதை சொல்கிறாளோ அதை அது சமாதின்னு தெரிஞ்சுக்காமலேயே அதை அடைஞ்சுட்டாளாம் அத்தனை பேரும்.
நம்ம சுவாமியினோட பால லீலையை படிக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் இதே லீலையை பகவான் கண்ணாவதாரத்தில் பண்ண லீலையே சுவாமி பண்ணியிருக்கார். துளசிவனம்னு அந்த ஹனுமான் ஸ்டாச்சுலாம் இருக்கே, அந்த மலைக்கு பின்னாடி ஒரு இடம் துளசிவனம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் அத்தனை பேரையும், பகவான் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு ஸ்தித்தியில் இருந்தால் எல்லாரும் வா, காலம் போனதே தெரியல அப்படியே ஆடுறாளாம். கண்ணன் சுவாமி ஒத்தொத்தருக்கு ஒரு சுவாமி சுவாமியோட கையை பிடிச்சிட்டு கோத்துட்டு சுற்று சுற்றுன்னு சுற்றுறா, என்னமோ ஆடுறா, ஒன்றுமே புரியல. மூணு நாளைக்கு பசி இல்லையா, தாகம் இல்லையா, ஏதோ ஒரு நிலையில் இருக்காளாம் எல்லாரும் வந்ததுக்கப்புறமும். அப்புறம் சுவாமி எல்லாரையும் திருப்பி கொண்டு வந்துட்டாராம். கொண்டு வந்து இப்படி இருந்தால் வேலையெல்லாம் யார் பண்ணுறது, பிரசாந்தி நிலையத்தில் எல்லாம் வேலையை பண்ணுங்க அப்படின்னா, அது என்னாச்சு சுவாமி, என்னதில் இருந்தோம் சுவாமின்னா, அதாண்டி ராசம் புரியலையா, அது அதான் ராசம், அதான் ராசக்கிரீடை அப்படின்னு அப்படி அசால்ட்டாக சொல்லிட்டாராம் சுவாமி. என் சுவாமி வாஸ் யங், ஹீ டுக் ஒன்ஸ் அ குரூப் ஆஃப் டெவோட்டீஸ் மென் அண்ட் விமன் இன் பிரசாந்தி இன் தோஸ் டேஸ். ஹீ டுக் தம் ஆல் டு அ பிளேஸ் கால் துளசிவனம், விச் இஸ் பிஹைண்ட் த ஹில்ஸ், பிஹைண்ட் த ஹனுமான் ஹில் ஈவன். And there, he started dancing with all of them. And for each of them felt that there was a Swami with them, playing with them, dancing with them, going round and round, spinning in high speed. They did not even know what was going on. They were lost in a trance. They did not know when they even came back to Prashanti, to the ashram. They were as though they were drunk. Nothing is registering in them. Tiredness is not there. Fatigue is not there. Hunger is not there. Thirst is not there. Sleep is not coming. They were in a state. Swami brought them all back and said, if you all stay in this state, then who will do the work in Prashanti? Get out, start doing work. Then they asked him, Swami, what was this? What happened? Swami said, this was Rasa Leela. This was the Rasa Krida that the Gopikas had with Krishna. And Swami gave Rasa Krida experience to the devotees even now. Luckily, because, you know, it happened when Swami was young. So I console myself in thinking, I must have been there. My last birth, I must have been there dancing with him, then kicked the bucket and was born here. Lena, we would have missed it, we would never had it. All you old people, I don't know. But we young, younger people at least, who could have been with Swami at that time, as elderly people. We may have very well experienced Rasa Leela, that is why we are listening to Rasa Leela again today. இப்படியா கண்ணன் அவளோட ராசலியில் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, அவளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு எண்ணம் எழும்பித்தான், ஆஹா நான் எப்பேற்பட்ட பாக்யவதி, நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பாக்யம் எனக்கு, நான் இந்த ராசத்தை அனுபவிக்கிறேன், கண்ணனோடு நான் இருக்கேன்னு ஒரு எண்ணம் அதுதான். அடுத்த க்ஷணம் அவளுக்குன்னு அவளோட கூட ஒரு கண்ணன் இருக்கானே, அந்த கண்ணன் மறைஞ்சு போயிட்டான். ஒருத்தருக்கும் இந்த மாதிரி எடுத்து எல்லாருக்கும் சௌபக மதம் அப்படின்னு சுகர் சொல்கிறார். அதை ஒரு How fortunate am I that I have Krishna with me? In our thought came. The moment that thought came, Krishna vanished. Oh, how blessed am I? Krishna vanished. What is wrong in thinking I am blessed? There is nothing wrong in thinking that. However, they were thinking. That is the problem. Until then, they were in a thoughtless state. The thoughtless state is samadhi. The thoughtless state is rasam. The moment a thought about myself comes into it, immediately rasam goes away. Krishna disappears. Any jnani, any yogi who has attained samadhi will tell you the story. It is nothing new for him. You know, I was in samadhi, then a thought came, I lost my samadhi. That's why Gopika is here. If you have yoga, dhyana, tapas, jitasane, jitendriye, jitapranaha, you have one thing to do. What is Krishna, 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 Krishna? Samadhi is here. Dance is here. Samadhi is here. Krishna is here. கைக்கு கிடைச்ச பொக்குஷம் கையிலேருந்து போயிடுத்து அப்படின்னா எவ்வளோ துக்கம் ஏற்படும். அந்த துக்கத்தில் அலறிண்டு தேடுறா, கண்ணா எங்கே இருக்கே, எங்கே போயிட்டா, எங்கே போயிட்டேன்னு கோபிகா கீதம்ங்கிற அழகான ஸ்லோகங்களை பாடுறான். ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜென்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி தைத்த திருஷ்யதாம் கிருஷ்ணா திக்ஷுதாவகா த்வைதிதாசவாம் கிருஷ்ணா த்வாம் விசுங்வதே. நகலு கோபிகா கிருஷ்ணா நல்தனோ பவான் அகில தேகினா வல்தராத்மதற்கு விகசனார்த்தித்தோ கிருஷ்ணா விஸ்வகுப்தயே சக உதேயிவான் கிருஷ்ணா சாத்வதாம் குலே.
கிருஷ்ணனை தேடுறா. கிருஷ்ணா எங்க போயிட்ட? கிருஷ்ணா ஜெயதி தேதி கவும் கிருஷ்ணா, எங்களை விட்டுட்டு போயிட்டு நீ. நாங்கள்லாம் யாரு? நான் தவா சுல்கதாசிகா சுரத்தநாத்தே சுல்கதாசிகா, உன்னுடைய அடியாள்கள் தானே நாங்கள். உனக்குன்னே வாக்கப்பட்ட பெண்கள் தான் நாங்கள். எங்களை நீ இப்படி விட்டுட்டு போயிட்டேன்னா நாங்கள் எங்கே போவோம்? ரமண பகவானுடைய டைம் இருந்தால் அதெல்லாம் பார்க்கலாம், டைம் இல்லை. பகவானுடைய அக்ஷர்மணமான இல்லை ஸ்லோகமும் ஸ்லோகமும் கோபிகா கீதத்தோடு ஒப்பிடலாம். என்னை அழித்தி போதனை கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா அப்படிங்கிறார் பகவான். என்னை அழித்து இப்போது என்னை கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலாங்கிறார். அப்படின்னா என்னை தூக்கிண்டு இழுத்துட்டு வந்திய, அதுக்கப்புறம் என்னோட சேரலைன்னா நீ என்ன ஆண்ணி? தன்னை ஒரு பெண்ணாக பாவிச்சுண்டர். மதுரையில் தான் இருந்தார் பகவான். அருணாச்சலம் அருணாச்சலத்தினுடைய இடம், தான் மதுரையில் இருந்தார். மதுரமாநகரியிலிருந்து ஒரு பெண்ணை கடத்திண்டு கொண்டு வரா போல என்னை இழுத்து கொண்டு வந்துட்டேன். இங்கே கொண்டு வந்து என்னோட நீ சேரலையானால் அப்போ என்ன ஆண்ணி? நீ ஒரு ஆணோ அப்படிங்கிறார். அந்த மாதிரி கோபிகள்லாம் கேட்குறா, நீ தானே எங்களை இழுத்துண்டு வந்த, கிதவ யோசித்த அப்படிங்கிறா. ஒரு எங்களை பெண்களை ஏமாற்றக்கூடியவனே அப்படிங்கிறார். பெண்களெல்லாம் வரவழைச்சுட்டும் இப்படி ஏமாத்தலாமோ நீ? எங்களை தனியாக அந்த தவிக்க விட்டுட்டு நீ போகலாமோ நீ? நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படி எங்களை விட்டுட்டு போயிட்டியே? உன்னை என்ன சாதாரண மனுஷன்னு நினச்சின்னு வந்தோமா? நீ கோபிகா பிள்ளைன்னு நினச்சோமா? அந்தராத்மத்திற்கு அந்தராத்மா இல்லையோ நீ? எல்லாரோட ஹிருதயத்திலையும் இருந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதான சாட்சி அல்லவோ நீ? அப்பேற்பட்ட பிரம்மன் அல்லவோ நீ? அந்த பிரம்மன் தானே உங்கள்கிட்ட வந்தோம். பிரம்மன் நீ பிரம்மன் இல்லைன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோமே. எங்களை விட்டுட்டு போகலாமா நீ இப்படி? தவ கதாமிருதம் கிருஷ்ணா கிருஷ்ணா, தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தியே கிருஷ்ணா பூரிதா ஜனா. உன் கதையை கேட்டுன்னு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த உலகத்துல. ஏன்னா வாழ முடியுமோ அந்த உலகத்துல? உலகத்தினால தவிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அமிர்தம் போல உன்னுடைய திவ்ய கதைகள் தானே எங்க காதல வந்து விழுந்துட்டு இருக்கு கிருஷ்ணா. எதுக்கு காட்டுக்கு வந்தோம்னா எங்களுக்கு என்ன கண்ணு நிக்கிறது எப்ப பார்த்தாலும்? பிரஹசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் பிரஹசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விகரணம் சதே தியான மங்களம் ரகசி சம்விதோ யா ஹிருதி ஸ்பிருஷன் கிருஷ்ணா. கிருஷ்ணாரசி சம்விதோ யா ஹிருதி ஸ்பிருஷன் குஹகனோ மனக்ஷோபயந்திஹி பிரஹசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம். இதைத்தான் பீஷ்மர் சொன்னார் அன்னைக்கு ஸ்ருதியில. இவனுடைய ஓரக்கண் பார்வையும் ரகசியமான பேச்சும், ரகசியமாக பேசுவானா இவன் பேசுகிறான்னு யாருக்கும் தெரியாதான் அப்படின்பான். அப்புறமா பார்க்குறேன் ஒன்னே பானான், கண்ணாலேயே காமிப்பானாம் சங்கையை. கண்ணன் மாத்திரம் கண்ணன் கண்ணன்னா கண்ணாலேயே பேசிடுவானாம். கண்ணன் வாயை திறந்து பேச அவசியம் இல்லையாம், பேசினாலும் ரகசியமாக பேசுவானாம். நாலு பேருக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி பேசுவானாம். பிரேம வீக்ஷணம் கண்ணில் அப்படி ததும்பும் பிரேமையோட பார்ப்பானா நம்மளை, உருகி போயிடுவாமாம் அந்த பார்வையில் கோபிகைகள் சொல்கிறா. ஒரு சிரிப்பு சிரிப்பியே கண்ணா, அந்த சிரிப்பு காணுமே கண்ணா, எங்கே போயிட்ட கண்ணா? வா திருப்பி அந்த சிரிப்பை காமியே. அந்த மந்தகாசம் எங்கே போச்சு? அந்த பிரேம வீக்ஷணம் எங்கே போச்சு? சுரதவர்தனம் சோகநாசனம் ஸ்மரித வேணுனா சிரஷ்டு சும்பிதம் இதர ராகவே ஸ்மாரணம் ரிணாம் விதர வீரதே நேயதாராமிருதம். ஆனந்தத்தை வர்தனம் படுத்தக்கூடியதாகவும் அன்பை பிரேமையை விளக்கக்கூடியதாகவும்
அந்த வேணு எப்பப்பாரு நிறைஞ்சு பூரிதமாக இருக்கக்கூடியதாகவும், மற்ற எல்லா ராகங்கள் அட்டாச்மெண்ட்ஸையும் மறக்கடிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய உன்னுடைய அதரத்திலேருந்து வர அமிர்தத்தை தாப்பா கிருஷ்ணா அப்படிங்கிறாளாம். அதராமிருதம் அப்படிங்கிறாளாம். கிருஷ்ணனுடைய பேச்சு, கிருஷ்ணனுடைய கானம், கிருஷ்ணனுடைய அதர மதுரம் கூட அதரம் மதுரமா இருக்கே கண்ணனுக்கு, அதரம் மதுரம் அப்படிங்கிறா. என் லிப்ஸ் அழகா இருக்கான். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுபொசித்த மாதவல் தல் வாய்ச்சுவையும் நாற்றமோ இருப்புற்று கேட்கின்ற சொல்லாய் வெண் சங்கே. ஆண்டாள் சொல்றா, சங்கத்தை பார்த்து சொல்றா, அந்த மாதவன் சிவத்சாங்கிதனான அந்த மாதவனுடைய உதடுகள் தித்திக்குமோ, அதை நானும் தொட்டா நானும் அதை பருகினா தித்திக்குமா மணக்குமோ, கற்பூரம் நாருமோ பச்சை கற்பூர வாசனை வருமா, கமலப்பூ நாருமோ மலர்ந்த கமலத்தினுடைய வாசனை வருமோ, நறுமணம் வருமோ மாதவனுடைய வாயிலிருந்து, தித்தித்து தான் இருக்குமோன்னு யார்கிட்ட கேட்கறான், சங்கத்திட்ட கேட்கறேன்னா ஊரு ஊதுறான் சங்கத்தை வச்சுட்டு அப்படியே. அது சங்கம் என்ன புண்ணியம் பண்ணி தோங்குறா அந்த பெண்கள்லாம், சங்கம் என்ன புண்ணியம் பண்ணித்தோ, நேர வாய்க்கு வாய் முத்தம் என்ன கொடுக்கறது, அது வாயை தொட்டு முத்தம் கொடுக்கறது அந்த சங்கமும் அந்த வேணுவும். அதுல அதர மதுரத்தை அப்படியே உள்ள கொட்டுறானே. அந்த அதர மதுரம் எப்படி இருக்குன்னா, இதர ராக விஸ்மாரணம் ரிணாம். மனுஷாளுக்கு எவ்வளவோ ராகத்வேஷங்கள் இருக்கு, இவனுடைய அதர மதுரம் நமக்கு கிடைச்சிடுத்துன்னா எந்த விதமான ராகமும் இல்லாத வழிக்கு நம்ம ஹிருதயத்தை இழுத்து தாமிச்சுருவானாம். இது அவனுடைய ஒரு ஸ்பெஷல் வழி. பதிசுதான்வய பிராத்ருபாந்தவான் நதி விலங்கியத்தே அந்தி அச்சுதாகதா. பதியும் சுத்தனும் பாந்தவர்களையும் எல்லாரையும் தாண்டி விட்டுட்டு அந்த பக்கம் தள்ளிவிட்டுனா உங்ககிட்ட வந்திருக்கோம், எங்களை இப்படி நீ மோசம் செய்யலாமா? ஆசை இல்லாது மோ ஆசையை காட்டி நேசம் இல்லாது என் உன் ஆசையை காட்டி நீ மோசம் செய்யாதருளருணாச்சலா அப்படிங்கிறார் பகவான். அதை தான் இங்கே வாழ்ன்னு சொல்றான். நேசமில் எனக்கும் ஆசையை காட்டி நீ மோசம் செய்யாதருள் அருணாச்சலா. நாங்கள் பாட்டு இருந்தோம், எங்களுக்கு ஆசையை காமிச்சு உண்மையில ஆசையை காமிச்சுடு, இப்படி மோசம் பண்ணலாமா கண்ணா? ஆசை காமிச்சு மோசம் பண்ணுறதும்பாளே எங்களை கூட்டுட்டு இப்படி நடுத்துறல நடு காட்டில் விட்டுட்டு போகலாமா கண்ணா அப்படின்னு பல விதங்களில் பாடினா கூப்பிட்டா பேசினா எல்லா இடத்துக்கும் தேடி பார்த்தா, கண்ணனை தேடி பார்த்தா கண்ணனுடைய பாவங்களே தனக்கு ஏற்பட்டா போல இந்த விரகம் தாங்காமல், கண்ணன் இல்லை கண்ணன் இல்லைங்கிற விரகம் அந்த தாபம் தாங்காமல் என்ன பண்ணா, நானே கண்ணன் அப்படின்னு சொல்லிண்டாதான் கொஞ்சம் தீர்ந்துதான். அது இதோ நான் கண்ணன், இதோ கோவர்தனகிரியை பிடிக்கிறேன் பார் அப்படின்னு தன்னுடைய வஸ்திரத்தையே எடுத்து தூக்கி மேலே ஒத்தி போட்டுண்டாளாம். இன்னொருத்தி நான் தான் கண்ணன் தவழறேன் பார் தவிழ்ந்தாளாம். இன்னொருத்தி நான் தான் கண்ணன் அப்படின்னு சகடாசுரனை உதையும் போல உதைஞ்சாளாம். இன்னொருத்தி நான் தான் கண்ணன் அப்படின்னு இங்கேயும் அங்கேயுமா காளியன் மேல ஆடும்போது ஆடும் போல தன் பாவத்தை வச்சுட்டு அவள் பண்ணாளாம். கண்ணனோடு சேர்ந்த பாவம் இதெல்லாம், தாங்களே கண்ணனா ஆயிட்டாளாம். அந்த அப்படியே ஒரு ஏகம் ஆயிடுத்தங்க. தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாகங்கிறது ஸ்ரீமத் பாகவதம் அவளுடைய அந்த வசதியான நிலையை பார்த்து. தன் மனஸ்காக அவன் மனமாகவே மாறிட்டாளாம், ததாலாபகா அவனையே கூப்பிட்டுருக்காளாம். கிருஷ்ணா ஹரே கோவிந்தா முராரே நாதா பிராணப்பிரியா அப்படின்னு கூப்பிடுறாளாம். தத்விசேஷ்டாக அவன் பண்ணக்கூடிய செய்கைகளை அவளும் பண்றாளாம். நான் தான் கண்ணன் அப்படின்னு ஒருத்தி திருவங்கி லலிதாகாரத்தோடு நிற்கிறாளாம். ஒருத்தி
இப்படியா எல்லாரும் கண்ணனுடைய லீலைகளை அவாவாலே அவ எனாக்ட் பண்ணிண்டு, அப்படியாவது கொஞ்சம் சோகம் குறையுமானாலும் ஏதோ கொஞ்சம் குறையிறது, இருந்தாலும் அவன் இல்லையே அவன் இல்லையே அவன் இல்லையேன்னு தோன்றுறது. இங்கே எங்கேயும் தேடி பார்க்கறா, எல்லாரும் தேடி பார்த்தா ஒரு இடத்துல ஒரே ஒருத்தி மாத்திரம் அவள்கிட்டேருந்து காணும், அவனோட கண்ணன் ஓடி போயிட்டானோன்னு தேடி பார்க்கறா. அனையா ராதையான்னு ஒரு வாக்கியம் உண்டு பாகவதத்தில், அதனால அவள் தான் ராதை அப்படின்னு எல்லாரும் சொல்றா. இல்லைன்னா ராதைங்கிற பேரு ஸ்ரீமத் பாகவதத்தில் கிடையாது, அனையாராதிதா அப்படின்னு ஒரு வாக்கியத்தினால சொல்றோம். அதை அந்த கண்ணனுடைய பாத பத்மங்கள் அந்த மண்ணில் பதிஞ்சிருக்கு, அதை வச்சுட்டே தேடிட்டு போறா. இவன் கண்ணன் எங்க இருக்கான் பார்க்கலான்னு அங்க போய் பார்த்தா அங்க ஒருத்தி உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா, ஊன்னு அவளும் அழுதுட்டு இருக்கா. என்னடியே ஆச்சு உனக்குன்னா, என்ன ஆச்சு, எல்லாரும் ஆடிட்டு இருந்தோம் திடும்னு கண்ணன் என் கையை பிடிச்சான் ஷூ அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டான், நான் மற்றும் தனியா கண்ணனோட போனேன், நீங்கள்லாம் அங்க இருந்துட்டே. அப்போ என்னை கண்ணன் கூட்டிட்டு போய் அவ்வளவு பிரேம காமிச்சான், என்னை கொஞ்சினா என்னை குலாவினா, எனக்காக பூவெல்லாம் பறிச்சு கொடுத்தான், என்னை தூக்கிக்கோன்னு எனக்குள்ள தூக்கின்னு தூக்கிண்டான் என்ன. அப்போ எனக்குள்ள ஒரு தாய் எண்ணல் வந்தது, அத்தனை பேர்லயும் நான் ஒருத்தி தான் வசதி, நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன் பாரு, நான் தொப்புன்னு எனக்கு போட்டு ஓடி போயிட்டாண்டி. அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சது கண்ணன் எப்ப வந்தான் எப்ப போனான்ங்கிறது. எப்ப வந்தான் அப்படின்னா தன்னை பத்தின எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் கண்ணன் 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 கண்ணனுடைய எண்ணமே இருக்கும் பொழுது கண்ணன் வந்தான். நான் அப்படிங்கிற எண்ணம் எழும்பின உடனே கண்ணன் தூரமானான். இவ்வளவுதான்பா ராசத்தினுடைய ஒரு ரகசியம். என்னன்னா நான்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் ஆத்மானுபவம் ஏற்படாது. நான்கிற எண்ணம் போயிடுத்தனா ஆத்மானுபவம் அன்னைக்கே அப்பவே, திரும்பவும் நான் எழும்பிடுத்துன்னா ஆத்மானுபவம் நின்று போயிடும். தி ஐ தாட் புட்ஸ் அன் எண்ட் டு தி யூனியன் வித் காட். The moment the I thought arises, we are no longer united with him. The moment the I thought goes away, we are united with him. You know, he doesn't have to come and go. He's already in us. He simply hides. He manifests himself when the I thought is not there. He is hidden by the I thought. Not that he wants to run away. Unfortunately, he is hidden by the I thought. Ever enna pannuvar paavam? நான்கிற எண்ணம் மறைச்சு விடுறது எவர? இந்த மனம் எவ்வளோ சின்னது பகவான் சொல்றது. ரமண பகவான் சேஸ் த மைண்ட் இஸ் ஸோ ஸ்மால் யட் லுக் ஹவு இட் ஹைட்ஸ் த ஸ்பிளண்டர் ஆஃப் த பிரம்மன். ஜஸ்ட் ஆஸ் யூ கேன் புட் யுவர் ஹேண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சன் அண்ட் யுவர் ஸ்மால் பாம் வில் ஹைட் தி என்டிட்டி ஆஃப் த சன், இன் த சேம் வே தி ஸ்மால் ஐ கேன் ஹைட் தி என்டிட்டி ஆஃப் த பிரம்மன் ஃப்ரம் அஸ். நான் இல்லாமல் இருந்தோமானால் அதுவே பிரம்மத்தோட ஐக்கியமான நிலை. தானற்று இயல்வது தேரின் எதுவது தானத்தவம் என்றான் உந்தீபர, தானாம் ரமணேஷன் உந்தீபர. அந்த நான் இல்லாமல் இயங்குவதற்கே அதுதான் பெரிய தபசு, அதுதான் பெரிய மோட்சமும் கூட. ஆக நான்கிற எண்ணம் வந்ததுனால தானே நமக்கு கண்ணன் போயிட்டான். இந்த நான்கிற எண்ணம் எதுக்குன்னு தோணித்தவாளுக்கு அப்பாவா சொன்னாளாம், யத்தே சுஜாத சரணாம் புருகம் ஸ்தனேஷு பீதாஹ ஷனைஹி பிரியததி மஹி கர்க்கசேஷு தேனாட்டவி மடசி தத்வியததே நகிம்சித் கூர்பாதிபிர் பிரமதி தீர்பவதாயுஷாம் நஹ. கண்ணா வா வா வான்னு கூப்பிட்டோம், உன்னை தேடிட்டு வந்தோம், நீயும் எங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே இன்னும் பல தூரம் வெகு தூரம் ஓடி போயிட்ட, போருண்டா கண்ணா போகிறோம், இனிமேல் நீ ஓடாதே, ஏன்னா நீ ஓடினியானா எங்கள்கிட்டேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஓடுற, எங்களோட இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லை போலும், எங்களோடு இருந்தால் இனி உனக்கு சந்தோஷம் இல்லை போலும், அப்போது எங்களை தவிர்ப்பதற்காக கல்லும் உள்ளும் பாராது நீ காட்டில் ஓடுறது எங்களுக்கு இனி சகியாது, எங்களோட மனம் இனி பொறுக்காது, ஐயோ அந்த கோமளமான மிருதுவான அந்த பாதங்களில் கல்லும் உள்ளுமா குத்தணும், கண்ணா வேண்டாம் கண்ணா நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம், நீ எங்களுக்கு வரணும்னு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வரவே வேண்டாம் கண்ணா, நீ சந்தோஷமாக இருந்தால் போகும் கண்ணா, நாங்கள் என்ன இருந்தால் என்ன, எங்களை பற்றின எண்ணமே எங்களுக்கு இல்லை, நீ சுகமாக இரு, நீ சந்தோஷமாக இரு, உனக்கு எது சுகமோ அதில் இரு, எங்களோட இருந்தால் சுகம்னா வா, எங்கள்கிட்டேருந்து தூரமாக இருந்தால் தான் உனக்கு சுகம்னா அப்படியே இருக்கண்ணா அப்படின்னு எப்போ அவா சொன்னாளோ. இப்படி ஒரு நிஸ்வார்த்தமான பாவம் அவளுக்குள்ள எழும்பித்து இதிகோப்யகா பிரகாயந்த்யகா
பிரளபந்தியசித்ரதா. கோபிகைகள்லாம் இப்படி பாடினாலாம். முதல்ல பாடினாலாம். சோகம் துக்கம் வந்து கொடுத்துனா ஏதோ சிவரஞ்சனி சிந்து பைரவி அப்படின்னு எடுத்துட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்படியே துக்கத்தில் சோகத்தில் ஏதோ பாடிட்டு இருப்போம். ரொம்ப சோகம் ஆயிடுதுன்னா பாடலாம் முடியாது, கத்ததான் முடியும். கிருஷ்ணா ஹா நாதான்னு சொல்ல முடியும். அதுக்கும் மேல துக்கம் வந்து கொடுத்துன்னா என்ன ஆகும்? சுஸ்வரம் ராஜல் சுஸ்வரம் ராஜல் கிருஷ்ண தர்ஷன லாலசா அழ ஆரம்பிச்சுட்டாளாம். கேவி கேவி அழுதாளாம், விக்கி விக்கி அழுதாளாம், கண்ணா கண்ணான்னு சொல்லக்கூட முடியாம தேம்பி அழுதாள். பெரும் அழுதுண்டு உட்காந்துட்டு இருக்கா. கண்ணா நீ நன்னா இருந்தா போறோம், நீ க்ஷேமமா இருந்தா. உன்னை பார்க்கணும்னு ஆசைதான்டா கண்ணா, ஆசை இல்லைன்னு யார் சொல்லுவா? உன்னை பார்க்கணும்னு தானே இருக்கு. ஆடினி எங்களோட விளையாடினி எங்களோட பேசினியே கொஞ்சினியே ஓடி போயிட்டியே கண்ணா. சரி பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போரும்னு சொன்னாளாம். உடனே தாசாம் ஆவிரபு சௌரி ஸ்மயமானாய முகாம்புஜ. தாசாம் ஆவிரபு சௌரி ஸ்மயமானாய முகாம்புஜ பீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சாத் மன்மத மன்மத. எப்போ அவளுக்கு அந்த நிஸ்வார்த்தமான பாவம் ஏற்பட்டதோ அந்த க்ஷணமே அப்போவே ஆவிரபு சௌரி ஏதோ ஸ்பெஷல் எஃபெக்ட் மாதிரி லைட்லாம் சினிமாவில் பண்ணுவாளே அந்த மாதிரி பண்றது லைட்டு கூட. கண்ணன் அப்படி வந்து இறங்கினானா? எப்படி வந்தான்? ஸ்மயமான முகாம்புஜா, முகத்தில் அப்படி ஒரு மந்தஹாசம் விளையாடிண்டு சிரிச்சுண்டு வந்தானா? கோபிகைகளுக்கு நிஸ்வார்த்தமாயிட்டா, சுவார்த்தரகிதமாயிட்டா, அவளுடைய செல்ஃபிஷ்னஸ் போயிடுத்து, அவள் அகங்காரம் போயிடுத்துங்கிறதுல சந்தோஷம். அவனுக்கு சந்தோஷம். அது மாத்திரம் இல்லையா, எங்கேயாவது உம்முன்னு மூஞ்சி வச்சுன்னு வந்துட்டா பிராணனே போயிடும் அவளுக்கு. பாவம் இப்போ இருக்கிற நிலைமையில அவன் கொஞ்சம் கோபமாக வந்துட்டோன்னு நம்ம என்ன பண்ணமோ, கண்ணன் இப்படி வந்தானேன்னு பிராணனே விட்டுடுவா. அதனால சிரிச்சுட்டே வரான். ஒன்றும் இல்லை, சும்மா விளையாடினே அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஸ்மய, அங்கே ஒரு ஸ்மயம் இருக்கான். ஸ்மயமா நமுகாம்புஜா பீதாம்பரதரஸ்ரக்வி, பீதாம்பரத்தை உடுத்திண்டு ஸ்ரக்வீன மாலைகளோட வனமாலைகளோட எப்படி வந்து குதிச்சானான்னா, சாக்ஷாத் மன்மத மன்மதா, மன்மதனுக்கே ஒரு மன்மதனாக வந்து இறங்கினானாம். கோடி மன்மதனுடைய அழகோட வந்து சேர்ந்தானாம். அவளுக்காகவே வந்தானா அங்க பிரேஷ்டன் வந்துட்டான் அப்படிங்கிறார் சுகர். அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன் வந்துட்டான் அப்படிங்கிறார். பிரேஷ்டன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சவன் அர்த்தம். அவன் வந்துட்டானே, அவனுக்கு மாத்திரம் என்ன சந்தோஷமா இருந்தது இவாள்டே தள்ளி இருக்கிறச்சே. அவனும் இப்போ வருவோம் எப்போ வருவோங்கிறதுனால தானே அவாடா இவாளுக்கு ஒரு வழியாக ஞானம் வந்ததேன்னு ஓடி வரான். பிரேமம் இருந்துட்டா போருமே. ஞானம்னா என்ன? பிரேம தான் ஞானம். பிரேம தான் ஞானம். நாம் இல்லாமல் இருக்கிறது தான் ஞானம். அதுதான் பிரேமையும் கூட. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லு? When you are not there, that is love. When you are not there, that is also ஞானம். The I, if it is gone, is both ஞானம் and பிரேமம். அந்த பிரேமாவஸ்தையில் அவள் இருக்கும் பொழுது பகவான் அங்கே ஓடி வந்து அவளோட கூட ஜங்குன்னு குதிச்சுட்டானாம். அந்த இடத்துல ஆவிர் பாவம் பண்ணி நான் எங்கேருந்தோ வரலையாம, ஒளிஞ்சின்னு இருந்தானாமா, இங்கேருந்து வந்தானாமா இல்லையா? ஆவிர் அபூத் சௌரின், ஆவிர் அபூத் நான் அங்கேயே அப்படியே வந்துட்டான். அப்படியே இருக்க பிடிச்சுட்டாளாம் அவள்லாம் கண்ணனை. இருக்க பிடிச்சுட்டாலும் கண்ணை நீ விட மாட்டேன், இனி விட போறது இல்லை, இனி விட போறது இல்லை. என்ன காலை பிடிச்சுண்டா, கையை பிடிச்சுண்டாமா, விடுங்கோடியே போய் உட்காந்துக்கிறேன்டி அப்படின்னா. எவ்வளோ அழைச்சி ரொம்ப கழிச்சு போயிட்டுவளோ பாவம், ரொம்ப அலைஞ்சேளா இப்படி சிரிச்சுட்டே நையாண்டி, ரொம்ப அலைஞ்சுட்டுவளோ, ரொம்ப கழிச்சு பாவம் இல்லை அப்படின்னு எப்படின்னு அவளையெல்லாம் கூட்டிட்டு திருப்பி யமுனா நதி கரைக்கு போய் அங்கே மணலில் ஒரு அழகாக எல்லாருமா சேர்ந்து மணலில் குமிச்சா அவனுக்கு. அந்த மணல் மணல் மேலே ஏறி உட்காந்துட்டான் அவன். அப்படி ஜம்முன்னு உட்காந்துருந்தா கால் அப்படி கீழே தொங்க போட்டுக்கலாம், கையை அப்படி வச்சுட்டான். இந்த பக்கம் கோபிகள்லாம் கையை பிடிச்சிக்கிறா, இந்த பக்கம் கோபிகள்லாம் இந்த கையை பிடிச்சிக்கிறா, இந்த பக்கம் கோபிகள் கொண்ட காலை பிடிச்சிக்கிறா, ஒத்தி பின்னாடிலேருந்து முதுகை அமுத்தி விடுறா, ஒத்தி கேசத்தை வருடி விடுறா. இப்படியா அத்தனை கோபிகளும் கண்ணனை இருக்க பிடிச்சுட்டான். அப்போ அவள்லாம் கேட்குறா கண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை, பிரேம கீதம் தான் சொல்லணும் இதை. பகவத்கீதா இருக்குது, உத்தவ கீதா இருக்குது, கோபிகளோட பகவான் பேசக்கூடியது கோபிகா கீதம்னு ஏற்கனவே வந்து விடுதோ, அதனால் பிரேம கீதான்னு தான் சொல்லணும் இதை.
பிரேமையை பற்றி அவள் கேட்குறான். அவள் வேற என்ன கேட்பா? பிரம்மத்தை பற்றி கேட்பாளா? யோகத்தை பற்றி கேட்பாளா? அவள் பிரேமையை பற்றி கேட்க அதுக்கு பிரேமையாலேயே பகவானும் ஒரு உத்தரம் சொல்கிறான், பதில் சொல்கிறான். கோபம் வந்தால் போல எல்லாரும் சொல்கிறேன், பகவான்கிட்ட சொல்ல பல்ல கடிச்சுண்டு இப்படி ஒத்தி நாக்கு உதட்ட கடிக்கிறாளாம் அப்படின்னு சுகர் வர்ணிக்கிறார். ஏகா புரூ குட்டிமா பத்ய பிரேம சம்ரம்ப விஹ்வலா கந்தி வைக்ஷத கட்டாட்சேபேகே சந்தஷ்ட தசனச்சதா இப்படி வடுக்குன்னு கடிச்சுண்டு அப்படிங்கிறானா, கண்ணை வச்சுட்டு காமிக்கிறானா, இப்படி பண்ணியே நீ சுட்டு போனியே நீ அப்படின்னு சொல்கிறா. சுமாரடி இந்த மட்டும் வந்தானேடி அப்படிங்கிற அன்னூர்த்தி. நீ அதெல்லாம் கண்டுக்காத கண்ணா, நீ பேசாமல் இருக்கண்ணா, நீ பரவாயில்ல கண்ணாங்கிற ஒருத்தி. அது இப்படி இப்படி சொல்லித்தாண்டா, அப்படி இப்படி சொல்லிட்டே தாண்டி பண்ணிட்டு இருக்கா, அவன் வேலை பண்ணுவான் அப்படின்னு இப்படி ரெண்டு பேர் எல்லாரும் பேசிக்க. அப்போ கேட்குறா கண்ணங்கிட்ட, அப்படி கண்ணை உட்காந்துட்டு இருக்கிறச்சே கண்ணங்கிட்ட கேட்குறா, கண்ணா உலகத்தில் மூணு விதமாக மனுஷால சில மனுஷாலாம் இருக்கா, எப்படி இருக்கா அப்படின்னா, நம்ம எவ்வளோ பிரேமை கொடுக்குறோமோ அவ்வளோ பிரேமை நமக்கு திருப்பி கொடுக்குறா, இது ஒரு விதம். நம்ம பிரேமையே கொடுக்கலன்னா கூட அவள் நமக்கு பிரேமையை கொட்டி கொடுக்குறா, இது ரெண்டாவது விதம். மூணாவது விதம், நம்ம பிரேமையை கொடுத்தாலும் அதுக்கு பிரேமையை கொடுக்காது, மூணாவது விதம். இப்படி மூணு விதமாக மனுஷா இருக்கா, ஆமாம் நீ இதில் எதில் சேர்த்தி அப்படின்னு கேட்டதுக்கு இதுகளுக்கு நக்கல் வந்துருத்தோம். கண்ணனுடைய இருந்தால் அதான் வரும். ஏன்னா கிருத்த மனு கிருத்த வத்திய உண்மைதான் தாகான் நரோல்யா. அவள் கிருஷ்ண மனதையே இவள் பண்ணானா இவாளும் கிருஷ்ணனுடைய சர்க்காசம் வந்துடுத்தோம். அதனால் கிருஷ்ணன்ட நையாண்டியாக கேட்குறா, உலகத்தில் மூணு விதமான மனுஷாள், தோஸ் ஹூ லவ் அஸ் வென் வி லவ் தம், தோஸ் ஹூ லவ் அஸ் ஈவன் வென் வி டோன்ட் லவ் தம், தோஸ் ஹூ டு நாட் லவ் அஸ் ஈவன் வென் வி லவ் தம். தீஸ் ஆர் த த்ரீ கேட்டகரிஸ் ஆஃப் ஹியூமன்ஸ், விச் ஒன் டு யூ பிலாங் டு கிருஷ்ணா? என்னை விட்டுட்டு போனியே நீ. உடனே கண்ணன் சொல்கிறான், ரொம்ப சீரியஸாக பதில் சொல்கிறான், ஸ்ரீ பகவான் உவாச்ச. அப்படி தான் இருக்குது பாகவதத்திலையுமே. ஏன்னா பகவான் தானே வாட்ச் வாட்சம் பண்ணுறான். பகவத்கீதையில் மாத்திரம் மாறினேன், ஸ்ரீ பகவான் உவாச்ச மிதோ பஜந்தி ஏ சக்கியான்னு ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான்னா, friends will love each other mutually. If you love them, they will love you. If you don't love them, they will no longer be friends. Husband and wife will not be friends. Parents, on the other hand, will love you even if you don't love them. Mahatmas will love you even if you don't love them. Nalla varpa. Avalu apdhaan irpa. ஆனால் அதை விட ஒரு பெரிய முக்கியமான ஒரு நல்ல மகாத்மான இல்லை, இந்த கைண்ட் பீப்புள்னு சொல்கிறார் பகவான். இந்த கைண்ட் பீப்புளாக இருப்பாள், சாதுக்கள் இருப்பாள், தே வில் லவ் அஸ் ஈவன் இஃப் யூ டு நாட் லவ் தம். தென் தெர் ஆர் தோஸ் ஹூ வில் நாட் லவ் அஸ் ஈவன் இஃப் யூ லவ் தம். யார் அப்படின்னா, இன்கிரே அன்கிரேட்ஃபுல் பீப்புள், இன்கிரேட்ஸ், க்ரூவல் பீப்புள், வில்லனஸ் பீப்புள், ஆத்மக்யானிஸ். ஏன்னா தே வில் நாட் ரெக்கக்னைஸ் அஸ் அட் ஆல், தே ஒன்லி சி தெம்செல்ஸ். ஆத்மாராமாக இருக்கா இல்லையாவா? அதனால் அவர் தேர் அப்சார்ப்ட் இன் த செல்ஃப், எவ்ரிபடி இஸ் தேர் செல்ஃப், ஸோ தே டு நாட் சி எனிபடி எல்ஸ் டு லவ். ஒரு தடவை சுவாமி சொல்லவே சொன்னார், சுவாமிஸ் பர்த்டே, செவரல் பீப்புள் ஹட் கம், க்ரௌட்ஸ் ஆர் கேதர்ட், அண்ட் சுவாமி மேட் அ போல்ட் பிக் ரெவலேட்டரி ஸ்டேட்மெண்ட். யூ சார், ஐ டோன்ட் லவ் எனிபடி, ஐ டோன்ட் லவ் எனி ஆஃப் யூ, யூ ஆல் கம் பிகாஸ் யூ லவ் மீ, பட் ஐ டோன்ட் லவ் எனி ஆஃப் யூ அப்படின்னு. என்னாச்சு சுவாமியா, பிரேமஸ்வரூபன் பகவான் இப்படி சொல்கிறாரான்னா, அதுக்கு சுவாமி அப்புறம் ஆட் பண்ணார், தட் இஸ் பிகாஸ் ஐ டோன்ட் சி எனிபடி எல்ஸ் அதர் தென் மீ, ஐ லவ் ஒன்லி மை செல்ஃப் பிகாஸ் ஐ அலோன் ஐ ஆம் ஆல் ஆஃப் யூ ஆர் மீ அப்படின்னு சொன்னார். இதுதானே பிரேம. I am I, you are you is not prema. I love you is not prema. You are me, I am you is prema. அப்படிதான் பகவான் நம்மளை எல்லாம் பார்க்கிறார் இல்லையா? அதனால ஆத்மாராமர்களுக்கும் பிரேம இல்லையா? ஆத்மாராமனுக்கு தான் இல்லை, கிருஷ்ணனுக்கு உண்டு, கிருஷ்ணபரம் ஆத்மாவுக்கு உண்டு. இப்போ மூணு கேட்டகரி சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்றான், ஆனால் இந்த மூணுலையும் நான் சேர்த்தி கிடையாது அப்படின்னா, மூணுத்தையும் நான் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏன் கேட்குறேன்னு எனக்கு தெரியும், உங்களை விட்டுட்டு ஏன் போனேன்னு தெரியுமா, த ரீசன் வை ஐ கெப்ட் மை செல்ஃப் அவே ஃப்ரம் யூ வாஸ் டு இன்க்ரீஸ் தட் லவ் தட் யூர் ஆல்ரெடி ஃபீலிங் ஃபார் மீ. யூ ஹேட் லவ், பட் தட் லவ் வாஸ் மிக்ஸ்டு வித் அஹங்காரா இன் இட், தி இண்டிவிஜுவாலிட்டி வாஸ் மிக்ஸ்ட் இன் டு யுவர் லவ், தேர்ஃபோர் யுவர் லவ் வாஸ் நாட் பியூர், it was tarnished by your individuality, it was tarnished by your ego. I still loved that love, but at the same time I was wondering how beautiful, how wonderful it would be if that love were completely and totally pure.
இன் ஆர்டர் டு ரிட் யூ ஆஃப் தட் இம்பியூரிட்டி ஐ சீம் டு வேனிஷ் ஸோ தட் இன் யுவர் அகனி இன் யுவர் லாங்கிங் இன் யுவர் பைனிங் ஃபார் மீ இன் யுவர் யர்னிங் ஃபார் மீ யூ வுட் ஃபைனலி கிராஸ் டிரான்சென்ட் தட் ஃபைனல் பேரியர் கால்ட் அஹங்காரா கால் தி இண்டிவிஜுவாலிட்டி ஸோ தட் தென் யூ லவ் மீ அப்சல்யூட்லி ஆஸ் ஐ லவ் யூ. பகவான் நம்ம மேலே வச்சுட்டுருக்கிற பிரேமையில் அவனுடைய அகங்காரங்கிறது அவனுக்கு என்றைக்குமே இல்லாததுனால அது இல்லவே இல்லை. பரிபூர்ணமான பரிசுத்தமான பிரேமை நமக்கு பகவான்கிட்டேருந்து வருது. ஆனால் நம்ம பகவான் கொடுக்கக்கூடிய பிரேமையும் அகம் கலந்த பிரேமை, அந்த அகத்தை ஒழித்து கொடுக்கக்கூடிய பிரேமையைத்தான் பகவான் கோபிகைகளுக்கு தானே சொல்லி கொடுத்துட்டான். எல்லாம் நீதான் கண்ணான்னு சொன்னா இல்லையா, மாதாவாகவும் பிதாவாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் பர்த்தாவாகவும் பதியாகவும் சக்காராகவும் எல்லாமாகவும் கண்ணனே அவளுக்கு இருந்து இந்த ஞானோபதேசத்தையும் பண்ணான், ஞானத்தையே தந்துட்டான், தன்னை மறந்தனரேன்னு சொன்னான். தன் தான் தன்கிறதே மறந்து போயிட்டான். இப்படியா பகவான் மேலே சொன்னான், அழகான வாக்கியம் சொன்னான் பகவான். ந பாரேயம் நிரவத்ய சம்யுஜாம் ஸ்வசாது கிருத்யம் நிபுதாயுஷா பிவஹ யாமாபஜன் துர்ஜரகேகஷங்கலாஹ சம்ருச்ய தத்வஹ பிரதியாது சாதுனா. பகவான் சொன்னான், கோபிகளெல்லாம் பார்த்து அவ கையப்பிடிச்சுட்டு சொன்னான், என் மேலே நீங்கள் வச்சிருக்கிற இந்த பிரேமையை என்னால் திரும்ப கொடுக்க முடியாது, உங்களுக்கு என்ன பண்ணாலும் அது ஈடாகாது, அதனால் நீ உங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரேமையே அந்த பிரேமையின் பிரதி உபகாரமாக இருக்க கடவு இருக்கட்டும் நாம் பகவான். மே த லவ் தட் யூ பேர் ஃபார் மீ பி த ரிவார்ட் ஃபார் த லவ் தட் யூ பேர் ஃபார் மீ பிகாஸ் தெர் இஸ் நோ வே ஐ கேன் டூ எனி திங் டு ஈக்குவல் யுவர் லவ். ஐ கேனாட் கிவ் எனி திங் இன் ரிட்டர்ன் ஃபார் யூ பிகாஸ் எனி திங் எல்ஸ் இஃப் ஐ கிவ் இட் இஸ் லெஸ்ஸர். இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு பாண்டேஜ் ஒன்லி. You have so much love for me, I'll give you a good husband, good wife, and a bondage. You have so much love for me, I'll give you good bank balance, bondage. You have so much love for me, let that love alone be the reward for it. And that love is equal love. You know, this is not love that seeks something, that expects something. Gopika's prema was not the prema that wanted something from Krishna. They reached the state where they did not even want Krishna by their side if it will give Krishna pain. So what can be the adequate recompense for such love but that love itself? அப்படின்னு சொல்லி திருப்பியும் ராசம் பண்ணா, பலவிதமாக ராசலீல பண்ணா, பெரிய வர்ணனை பண்ணுறார் ஸ்ரீ சுகர். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரி பூரா, ராத்திரிகள் பூரா நிஷாகா அப்படிங்கிற ஒரு ராத்திரி இல்லையா, நிஷாகான்னா பல ராத்திரிகள்னு அர்த்தம். ஏவம் சசாங்காம் சுவிராஜிதாகா நிஷாகாம் சக சத்யகாமோ அனுரதா அபலகணா கணஹா சிஷேவே ஆத்மன்யவருத்த சௌரதா சர்வாஹ சரத்காவிய கதா ரசாஸ்ரயாக. அந்த சரத்காலம் பூராகும், எல்லா ராத்திரிகளிலும் அவ்வா ராத்திரியெல்லாம் கண்ணனோட இருப்பாளாம், கண்ணனோடவே கூட ராசம் பண்ணிட்டு இருப்பாளாம். அங்கே வீட்டில் அவ்வாளுக்கு தகுந்த மாதிரி யாரோ அவங்க இருப்பாளாம், அவ ஆற்றுல அவ்வாளுக்கு ஒருத்தர் இருக்காங்க, அவளுக்கு அனுரூபமாக அங்கே அவள் இருக்கா. இப்படி பண்ணும்பொழுது அது என்னமோ இவா பண்ணது, ந சூயல் கலு கிருஷ்ணாய மோஹிதா தஸ்ய மாயையா மன்யமானாக ஸ்வ பார்ஷ்வ ஸ்தான் ஸ்வான் ஸ்வான் தாரான் விரஜௌகசா. இப்படி இந்த பெண்கள் எல்லாரும் காட்டுக்கு போனால் கூட அந்தந்த புருஷாளுக்கு அவாவா மனைவிகள் பக்கத்துலேயே இருக்கிறா போல தோன்றதான், அந்தந்த அம்மாவுக்கு குழந்தைகள்லாம் அங்கேயே இருக்கிறா போல தோன்றதான், கோபிகள் எல்லாரும் கிருஷ்ணனோட இருக்கா, ஆனால் கிருஷ்ணன் கோபி வேஷம் போட்டுண்டு அவ ஆத்துல இருக்கான். இதில் என்னாச்சுன்னா, இதில் சுகர் சொல்லாத ஒரு விஷயம் வருது, அந்த புருஷனுக்கு அவனுடைய மனைவி பக்கத்துலேயே இருந்தா அப்படின்னா அது கிருஷ்ணன் அப்படின்னா அவனும் ஒரு ராசலீல பண்ணுறான் கிருஷ்ணனோட. கிருஷ்ணனோட கோபி ரூபத்தில் இருக்கிற கிருஷ்ணனோட அந்த கோபனும் ராசலீல பண்ணுறான், கிருஷ்ண ரூபத்தில் இருக்கிற கிருஷ்ணனோட கோபியும் ராசலீல பண்ணுறா, பிருந்தாவனம் முழுக்க ராசலீலாமயமாக எடுத்து எல்லாரும் சமாதியில் இருக்கான்னு அர்த்தம் இல்லையா, இதானே அர்த்தம் வருது.
கோபிகள் தான் கிருஷ்ணனோட இருந்தாளா? என் கோபாலர்களும் தானே கிருஷ்ணனோட இருக்கான்னா, கிருஷ்ணாபாத்தில் இருக்கானே. சக்குபாய் சக்குபாயின்னு ஒரு மகாராஷ்டிராவில் டிவோட்டி ஒருத்தி, கிருஷ்ணன்னா பரம பிராணன் அவளுக்கு, விட்டலனை போய் பார்க்கணும், பாண்டுரங்கனை பார்க்கணும் ஆசை. போகணுன்னா வாத்தில் யாரும் விடுறதா இல்லை. மாமியார் ரொம்ப வேலை வாங்குவோகோ, விட முடியாதுன்னு விட்டா, கட்டி போட்டுட்டா, தூணில் கட்டி போட்டுட்டா சக்குபாயை, நீ பண்டிரிபுரம் போகக்கூடாதுன்னு. கழுதா கண்ணா, கிருஷ்ணா பாண்டுரங்கா அவனை பார்க்காம இது என்ன வாழ்க்கையோ இதுன்னு அழுதா. கண்ணன் அங்கேருந்து வந்தான், வந்து அவிழ்த்து விட்டான். அவன் ஹஸ்பண்ட் ரூபத்தில் வந்தான் கண்ணன். முதல்ல கண்ணன் அவளுடைய பதி ரூபத்தில் வந்து அவளை அவிழ்த்து விட்டுட்டான். அம்மா சொல்லிட்டு கிடக்கா, நீ கிளம்பு பண்டிரிபுரத்துக்குன்னா, நிஜமாகவே வான்னா. ஆமாம் நான் சொல்கிறேன், நான் தானே உனக்கு பதி, நான் அனுமதி கொடுக்குறேன், நீ போ பண்டிரிபுரத்துக்குன்னா. கிளம்பிட்டா பண்டிரிபுரத்துக்கு. இவன் கண்ணன் என்ன பண்ணான்னா, சக்குபாயினுடைய ரூபத்தை இவன் எடுத்துட்டான், கட்டுன்ன பண்ணினுட்டான், திருப்பியான். அங்கே இருக்கான் கண்ணன். மாமியார் வேலை வாங்குறா, கண்ணன் வேலை பண்ணுறான். ஆதுகாரர் கொஞ்சறார், கண்ணனை தான் கொஞ்சறார் அவனும். அப்போது இப்படி ஒரு பதிவிரதா வந்துவிட்டான்னா ஆதுகாரனுக்கும் பாக்கியமா. அவனுக்கு அப்படி பதிவிரதா வருதுங்கிறதே அவன் சும்மா கிடச்சிடும். அவன் பண்ண தப்புனாலே அவனுக்கு அப்படிப்பட்ட பக்தர் சக்குபாய் ஒத்தைக்கு ஒருத்தனுக்கு மனைவியாக வரணும்னா அவன் எப்பேற்பட்ட பக்தனாக இருக்கணும், இல்லைன்னா வருவானா? பகவான் கொடுத்துருவானா அப்படியே? ஆக இப்படி எல்லாருமா பகவத் கைங்கரியம், பகவத் சாமீபியம், பகவத் சாயுஜ்யம் அப்படின்னு பகவானோட கூட எல்லாரும் பிருந்தாவனமுக்கு இருக்கு. இப்படி எல்லாம் நன்னா இருக்குது, இப்படி போயின்னு இருக்கு. ஒரு பக்கம் அசுரவதம் மாறுது, ஒரு பக்கம் கோபாலர்களுக்கு பகவான் லீலைகளை காமிக்கிறார், ஒரு பக்கம் கோபி கோபிகைகளுக்கு பகவான் லீலையை காமிச்சுட்டு இருக்கார், மாடு பசுக்களுக்கு பசுக்கும் கண்ணுக்கும் லீலையை காமிக்கிறார், அத்தனை பேரையும் ஆனந்தமாக வச்சுட்டுருக்கார் பகவான். அதுக்குள்ள கம்சன் எவ்வளவோ ராட்சசால் அமுச்சு பார்த்தான், பிரலம்பன், தேனுகன், அரிஷ்டன், பகன் அப்படின்னு எத்தனை அமுச்சு பார்த்தான். எல்லாரும் செத்து செத்து போயிட்டாலாம். அவன் ஃபோன்லேருந்து டிலீட் பண்ணிட்டே இருக்கான் அட்ரஸ் புக்கிலேருந்து பீப்பிள். அகாசுரா டிலீட்டட், பகாசுரா டிலீட்டட், வியோமாசுரா டிலீட்டட், அரிஷ்டா டிலீட்டட். ஒத்தரா போயிட்டு இருக்கான். கேசின்னு ஒரே ஒரு பையன் ஓசியில் உட்காந்துருக்கான் பாவம். ஈஸியாக அவன் மொத்தம்தான் கிடச்சான் கேசி. கம்சனுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த ரீஜனில் யார் போனாலும் திரும்பி வரதில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. முழுக்க அங்கே தான் இருக்கணும்னு தெரிஞ்சு எடுத்தவனுக்கு. அதுக்குள்ள நாரதர் அங்கேருந்து வந்தார். நம்ம நாரதர் எதுக்கு வருவார்னா, அங்கே அப்பப்போ கிருஷ்ணனுடைய வேலையை நடத்திட்டே போகணுங்கிறதுனால அப்போ வந்தார் இல்லையா, திரும்பி வந்துட்டார். வந்து என்ன கம்சா, நான் அன்னைக்கே அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போனேன், கோட்டை விட்டுட்டியே மண்டு அப்படின்னு வெறுப்பாயிடுத்தவனுக்கு. உங்களால் தான் நிறைய அனர்த்தங்கள் ஆச்சு, திரும்பி வந்துட்டேலா, என்ன தைரியம் தான் வருவேன் நீங்கள். நான் என்ன சொன்னேன், நான் கரெக்டாக தானே சொன்னேன். நீங்கள் என்ன சொன்ன, என்னமோ தேவைக்கு கேட்டால் அது குழந்தை கண்ணை பிறப்போம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு பொண்ணு, அது பறந்து போயிடுத்தது. அடமண்டு தேவகிக்கு எட்டாவது குழந்தை பிறந்து அது இப்போ பிருந்தாவனத்தில் நந்தகோபனுடைய வீட்டில் கிருஷ்ணனுங்கிற பேரில் வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கு 11 வயசு ஆகிடுத்து அப்படின்னு நான் தூக்கி வாரி போட்டுது. அதுதானா, அங்கே யார் அமைச்சாலும் அங்கே திரும்பி வர மாட்டேங்கிறாளே நினச்சிட்டே இருந்தேன் நானும். அதுங்களாம் அங்கே போய் என்ன செட்டில் ஆகிடுறது, இங்கே வெண்ணெய் நல்லா இருக்குது, தயிர் நல்லா இருக்குது, அங்கேயே உட்காந்துருத்துக்கலாம் எல்லாம், ஏன் வரமாட்டேங்கிறதுகள்னு பார்த்தேன், போயே சேர்ந்துருத்துக்கலாம் எல்லாம். ஆமாம் கிருஷ்ணன் எல்லாரையும் கொண்டுட்டான். அப்புறம் ஓம் பாடாச்சு, கிருஷ்ணன் பாடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போவார், கிளம்பிட்டார். கமிஷன் உடனே பிளான் போட்டான், எப்படியாவது இந்த கிருஷ்ணனை கொல்லணுங்கிறதுக்காக அந்த கிருஷ்ணனை இங்கே முதல்ல கூட்டிட்டு வந்து இங்கே கொண்டுபிடுவோம் அவனை. என்ன ஏன்னா அங்கே அவனோட இடம், அவனோட இடத்துல ஏதோ பிரச்சனையாக ஆகிடும். அப்புறம் அவன் சொந்த இடம், அவனுக்கு ஆள் பலமெல்லாம் இருக்கும். அப்புறம் ஆளை வச்சு நம்மளை அடிச்சிட்டோம்னா கஷ்டம். ஏற்கனவே எந்த ராட்சசம் போனாலும் செத்துப்படுறாங்க, அந்த பக்கம் தலையை காட்டப்படாது நம்ம பயம் அவனுக்கு. நம்ம பேட்டையில் அவனை கொண்டு வந்து அவனை பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டுவிடுவான் கம்சன். அதுக்கு என்ன பண்ணான் அப்படின்னா, தனுர் யஜ்யம்னு ஒரு யஜ்யத்தை பண்ணலான்னு சொன்னான். பெரிய தனுஷ் ஒன்று இருக்குது அவங்ககிட்ட, அது சும்மா வேஸ்ட்டாக உட்காந்துட்டு, அது ஒரு எக்கியத்தையாவது பண்ணுவோமே, பூஜையாவது பண்ணுவோமே, வீட்டில் ஒரு சாமான் யூஸ் பண்ணாமல் இருந்தால் பூஜை பண்ணுறதுக்காக வச்சுட்டுருக்கேன்னு கேட்பா இல்லையா. அந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒரு தனுஷ் புருஷ், அதுக்கு தனுர் யஜ்யம்னு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னான். அதுக்கு ஏற்பாடுகள்லாம் தடபடலாக பண்ணான். குவலியா பீடம்னு ஒரு யானை இருக்குது அவங்ககிட்ட, மத யானை, அதுக்கு ஒரு யானை பாகன் ஒருத்தரப்பா அவனை கூட்டான். கேசிங்கிற ஒரு குதிரை ரூபத்தில் ஒரு அசுரன் அவனை கூப்பிட்டான். ஷானுரன் முஷ்டிகன் சானுரன் அப்படின்னு மல்லர்கள் ரெஸ்லர்ஸ் அவளெல்லாம் கூப்பிட்டான். எல்லாரையும் வச்சுட்டு ஒரு மீட்டிங் போட்டான். மீட்டிங் இந்த மீட்டிங் என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த பாரு கிருஷ்ணனா, அவன் தான் என்னோடய சத்ருவான், அவனை இங்கே வரவழைக்க போகிறேன். அவன் வரவழைச்சா அவனை கொல்லணும் பண்ணணும். எப்படி கொள்ளணும்னா, இதுக்கு சேனாதிபதியும் கூட்டி வச்சுட்டுருக்கான். என்ன பண்ணணும்னா, முதல்ல குவலியா பீடம்ங்கிற யானை, அந்த யஜ்ஞசாலையில் அவன் நுழையர் செய்ய அந்த யானையை கொண்டு அவனை கொன்றுபடணும்.
அந்த யானையோனா ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கு, மலை சைஸ்ல இருக்கு அந்த யானை. அது அது ஒன்னே ஒரு ஆர்மியை துவம்சம் பண்ணிடுமாமா அப்படிப்பட்ட யானை. அந்த யானைக்கு சாப்பாடு போடாத, அதுக்கு பதிலாக அதுக்கு நன்னா சுரபானம் கொடு, சுராபானம் லிக்கரை கொடு, ஆல்கஹாலை கொடு, மதம் பிடிச்சு கடக்கும். இந்த கிருஷ்ணனை பார்த்த உடனே நசிக்கணும் அவனை. அது மாதிரி யானையை தயார் பண்ணா யானை பக்கம் போயிட்டான். மல்லர்களை பார்த்தான், சானூரன் முஷ்டிகனை பார்த்தான். எதுக்கும் ஜாகிரதையாக இருக்கணும், அந்த யானை ஏனே தப்பிச்சுட்டு வந்துட்டான்னா நீங்கள் தான் அவனை பார்த்துக்கணும்னு. அவனை மல்யுத்தத்துக்கு வரவேச்சு அவனை கொண்டுடுங்க வரணும். சரினா அவளையும் அமுச்சுட்டான். சேனாதிபதியை பார்த்தான், இதுங்கெல்லாம் தோதுப்படுத்தினா நீ ரெடியாரு ஆர்மியை வச்சுட்டுனா. கேசிங்கிற குதிரை, இந்த கேசியை அமுச்சா நீ நேராக ஸ்ட்ரைட்டாக நீ பிருந்தாவனத்துக்கு போ, அங்கே போய் கொண்டுடு. அவனை அங்கே கொண்டுட்டேன்னா இங்கே தான் எதுவும் வேண்டாம். மாரிச்சங்கத்தை தான் கேசிக்கு. அவன் கேட்டான், நான் போகலனா பரவாயில்லையான்னா, நீ போகலனா பரவாயில்ல, உனக்கு கொண்டுடுறேன், நான் இங்கே கொண்டுடுறேன். அதுக்கு நான் கிருஷ்ணடே சாகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கேசி போனான், குவரையாப்பிட யானை பாகம் போனால் எல்லோரும் ரெடி, ஆயத்தமாக இருக்குது, எல்லாம் சஜ்ஜமாக இருக்குது. அங்கேருந்து கிருஷ்ணனை கூட்டின்னு வரணுமே, அதுக்கு ஒரு வழி பண்ணணும். அக்ரூரை கூப்பிட்டான் கம்சன். அக்ரூரர் யார் அப்படின்னா, நம்ம வசுதேவருடைய ஒரு சித்தப்பா பிள்ளை மாதிரி, கசன். அக்ரூர் வசுதேவருக்கு ஒரு சித்தப்பா மாதிரி, சித்தப்பா பிள்ளை. கண்ணனுக்கு சித்தப்பா, கண்ணனுக்கு ஒன்று விட்ட சித்தப்பா. அப்போது இந்த அக்ரூரரை கூப்பிட்டார். அக்ரூர் தான் தனாதிபதினு பேர், தானாபத்தின்னு பேர் அவருக்கு. அந்த ஊரில் தானபதி, ஹிந்து சேரிட்டபிள் எண்டோமெண்ட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு மினிஸ்டர் தரப்பான் இந்தியாவில். அந்த மாதிரி இவர் தான் அந்த சேரிட்டபிள் மினிஸ்டர், மினிஸ்டர் ஃபார் சேரிட்டி அக்ரூர். ஏன்னா கம்சன் ரொம்ப பிஸி, மனுஷாவில் கொடுக்குறதுக்கெலாம் டைம் கிடையாது அவனுக்கு. தானம் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஆளை வச்சுருக்கான், அப்பப்போ தானம் பண்ண அவனுக்கு பட்ஜெட் எவ்வளோ தெரியாது, ரொம்ப கம்மியாக தான் பட்ஜெட் இருக்கும். பட்ஜெட்டை கொடுத்துட்டு இதை வச்சுட்டு நீ தானங்கள்லாம் பண்ணணும், எனக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்னு வச்சுருக்கான். அங்கங்கே பேனர் போட்டு ஸ்பான்சர் பை ப்ரோக்ராம், ஸ்பான்சர் பை கம்சான்னா வரணும். இந்த அக்ரூரரை கூப்பிட்டு, அக்ரூரரே உனக்கு ஒரு வேலை. என்ன வேலைன்னு, நீங்கள் பிருந்தாவனம் போகணும். அக்ரூருக்கு பரம சந்தோஷம் எடுத்து, பிருந்தாவனில் கண்ணன் இருக்கான்னு சில பேருக்கெலாம் தெரியும். பரமாத்மாவை பார்க்குறதுக்கு போகணுமா, பகவானை பார்க்குறதுக்கு போகணுமான்னு. ஜென்ரலாக குரு தான் நம்மளை பகவான்கிட்ட வழி காமிப்பார். அக்ரூரருக்கு கம்சனே குருவாயிட்டான். ஏன்னா பகவானுக்கு போகிறதுக்கு வழி காமிக்கிறான், பிருந்தாவனத்துக்கு போ, கூட்டிண்டு வாழ்ச்சிண்டு வா கண்ணனை. உடனே இவருக்கு தோன்றது, எதுக்கு கண்ணனை கூப்பிட்றான், என்ன வேணும், என்ன விஷயமான்னா, நான் பெரிய யஜ்ஞம் பண்ணுறேன், கண்ணனை கொண்டுட போகிறேன் அப்படின்னா. இதுக்கு நீ தான் போய் கூட்டின்னு வரணும்னா, அக்ரூருக்கு ரெண்டு மனசாக இருக்குது, கண்ணனை கூட்டின்னு வருதா, தன்னுடைய சாவுக்காக கூட்டின்னு வருது, எப்படி பண்ணுறதுன்னு. ஆனால் அட் சேம் டைம் அவன் பரமாத்மா, அவனால் முடியாதது என்ன, அவனை போய் பார்க்குற பாக்கியம் கிடைக்குமே அப்படிங்கிற ஆசையோடு அக்ரூரர் கிளம்பினார். அவர் இப்படி கிளம்புறத கிளம்பிட்டு கூட நம்மளும் கிளம்புவோம். சாயங்காலம் திரும்பி வரைச்சே அக்ரூர் அங்கே வந்து சேர்ந்து அங்கேருந்து என்ன ஆகுது, இங்கே திரும்பி வரதெல்லாம் நம்ம சாயங்காலத்தில் பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம். சர்வே பந்து சுகினா, சர்வே சந்த நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷித் துக்கபாக் பவேத். லோகா சமஸ்தாஸ்கினோ பவந்து, லோகா சமஸ்தாஸ்கினோ பவந்து, லோகா சமஸ்தாஸ்கினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ சாயி ஷரார்ப்பணமஸ்தோ.